மதன் சார் லைவ் செக் பண்ணீங்க Facebook லைவ் ஆன் பண்ணுங்க வணக்கம் சார் தற்சமயத்தில் 102 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சார் மிஸ்டர் சிஆர்பி வந்திருக்காங்களா தேவா சார் சார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார் இன்னொரு லைன்ல வரல சார் வந்தோடனே ஜாயின் பண்ணிட்டோம் ஓகே சார் ஓகே சார் இப்போ நம்ம செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாளுக்கு முன்னால் இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் மாற்றிடுங்க நான் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் அவரோட ஒரு இன்புட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே இதை வச்சுக்கலாம் ரைட் ரைட் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாடு சேம்பர் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட உதவியோட தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய டிஜிட்டால் என்னியம் எல்லாருக்கும் அப்படின்ற ஃபோரம் சார்பாக சேர்மன் ஆகிய நான் வைஸ் சேர்மன் மிஸ்டர் மதன் மிஸ்டர் சரவணன் செயலட்சி மிஸ்டர் சாஹிப் மற்றும் நம்முடைய ஜிசி மெம்பர் எஸ்பெஷலி இன்னைக்கியோட மோடரேட்டராகவும் எங்களுடைய ஜிசி மெம்பராகவும் இருக்கக்கூடிய மிஸ்டர் ராஜ்குமார் சிஓ ஆஃப் அகரம் சொல்யூஷன் அவர் சார்பாகவும் மெம்பர்ஸையும் மற்ற எக்ஸ்டர்னல் பார்ட்டிசிபேஷனையும் ப்ளஸ் இன்னைக்கு வரக்கூடிய நம்ம ஸ்பீக்கர்ஸ் மிஸ்டர் ஐயனார் மிஸ்டர் குமரன் .com இன்ஃபோவே சார்பாக வந்திருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு பேரையும் நான் வரவேற்கிறேன் முக்கியமாக இந்த வேலையில் டிஜிட்டல் சார்பாகவும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாகவும் திரு சிஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கு .com உடைய மேனேஜிங் டைரக்டர் திரு சிஆர் வெங்கடேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு ஸோ மெம்பர்ஸ் எல்லாரையும் இந்த மீட்டிங்கு எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் வெப் அப்ளிகேஷன் இந்த செஷனுக்கு எல்லாரையும் நான் வந்து வரவேற்கிறேன் முக்கியமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கொரோனா பாதிப்பில் எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் இருந்து தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் இப்போ அதுக்கு தேவையான பல அம்சங்களாக நம்மளாக கண்டுபிடிச்சு அறிகிறது இன்னைக்கு நிறைய ஜூம் மீட்டிங் நடந்துக்கிட்டே இருந்தால் கூட என்ன மாதிரியான எஃபெக்டிவான டூல் இன்னைக்கு ப்ரொமோஷனை வச்சும் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சும் நம்ம கூகுள் சர்ச்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போகும்போது ப்ரொமோட் ஆகக்கூடிய டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எந்த அளவுக்கு செக்யூரிட்டி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாமையும் நிறையா பயன்படுத்திட்டுருக்கோம் நான் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டிஜிட்டல் சார்பாக இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் வந்து எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் உண்மையாகவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எஸ்பெஷலி எம்எஸ்எம்இக்கு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் அது எப்படியெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதில் என்ன ஒளி அதாவது சிறுத்தை ஹிடன் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் மெம்பர்களுக்கும் சரி இன்னைக்கு எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த ஒரு வெப் மீட்டிங்கை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதற்கு நம்ம போடுறதுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸையும் நான் வந்து வரவேற்கிறேன் திரு ராஜ்குமார் அவர்கள் அகரம் சொல்யூஷனுடைய சிஓ திரு ராஜ்குமார் அவர்கள் டிஜிட்டாலுடைய ஜிசி மெம்பர் இந்த வெப் மீட்டிங்கை அவங்க மோடரேட் பண்ணுறாங்க நெறியாளராக இருந்து முறைப்படுத்துகிறாங்க திரு ஐயனார் அவர்கள் திரு குமரன் அவர்கள் இதை இந்த செஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் வெல்கம் ஆல் நம்ம செஷன் போவோம் ராஜ்குமார் சார் உங்களோட சில வணக்கம் என் பேர் ராஜ்குமார் அகரம் சொல்யூஷன்ஸ் டிஜிட்டாலோட கவர்னிங் கவுன்சில் மெம்பராக இருக்கேன் இந்த வாய்ப்பை கொடுத்த டிஜிட்டல் சேர்மன் சார் ஜே கே முத்துக்கும் மதனுக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன் டிசி டீம் வந்து நம்மளுக்கு டாட்காம் இன்ஃபோவே டீம்லேருந்து குமரன் ஐயனார் வந்து இந்த செஷனை ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் டிஜிட்டாலேருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம என்ன மாதிரி செஷன்ஸ் வந்து நம்ம எம்எஸ்எம்இ செக்டார் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸில் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச டே ஒன்லேருந்து அவங்க அவைல் ஆகி போயிட்டாங்க நம்ம எஸ்எம்இஸா மது ஒரு சவுத் ரீஜியன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சின்ன லெவல் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்ன்றது வந்து
டெக்னாலஜி அடாப்ஷன் பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒரு டிபிக்கலான ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நம்மளோட எமர்ஜென்சி சிஸ்டாக இருக்கு, நம்ம எப்படி கிளியராக கொடுக்கலாம், எப்படி அசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நாங்கள் இன்னைக்கு இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி எம்எஸ்எம்இ செக்டார்ஸோட கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க எம்ப்ளாயிஸை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, ஸோ பிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாத இல்லாமல் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸோட வந்து எப்படி ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலுக்காக இந்த செஷன் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது ரிலேட்டடான டூல்ஸ் நிறைய இருக்க போது உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை வந்து சாட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம செஷன் போயிட்டு இருக்கப்ப நம்ம நடுவில் கேட்டோம்னா அது சரியான வகையில இருக்காது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சாட்ல கேளுங்க. நாங்க என்னோட சைட்ல இருந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் கன்சல்டேட் பண்ணிட்டு இந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரெசன்டர்ஸ்க்கு வந்து நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ தே கேன் ஆன்சர் இட். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அவங்க கண்டிப்பா நம்ம இதில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நன்றி. டாக்டர் இன்ஃபர்மேட்டிவ் சார் குமரன் ஐயா பேசுறேன். வணக்கம் ராஜ்குமார் சார். நடுவில் நான் அப்பப்போ சில வரவேற்பை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் வந்து நமக்கு இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ண நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேம்பர் ஃபவுண்டேஷனுடைய ஃபோரம் ஆகிய எஸ் அமைப்புக்கும் அதோடைய சேர்மன் திரு வி நீதிமோகன் சார் அவங்களுக்கும் நன்றி. நிறைய எஸ் சாப்டர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 சாப்டர்ஸ்க்குமே எஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. எஸ் மெம்பர்களையும் இந்த செஷனுக்கு நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சப்போர்ட்டோட நடைபெறக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் வந்து யூபிசி அமைப்புடைய தலைவர் திரு திருப்பராஜன் அவர்களுக்கும் அவருடைய துணைத் தலைவர்கள் திரு ராமகிருஷ்ணன் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. நிறைய யூபிசி மெம்பர்கள் தமிழகத்தில் வந்து ஒரு 6 சாப்டர் வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வரவேற்பையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். திரு பிளஸ் வந்து நேட்டிவ் லீடு ஃபவுண்டேஷன், அதில் உள்ள நேட்டிவ் லீடோட மெம்பர்களும் இணைந்திருக்காங்க. அதோட சிஓ திரு சிவராஜா ராமநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. Thank you, Muthu sir and Rajkumar sir. And hi, everyone. First of all, I'd like to thank you all for taking time and joining here. And ellar nalla irukkeenga nenikiren. Staying home and staying safe. Okay. Before getting into the presentation, namo indha presentation la irundhu enna key takeaways eduthu porom appdi theruva. So, neenga indha presentation la enna expect pannala abindra oru fair idea kedachirum. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜேர்னி ஃப்ரம் ஸ்டேயிங் அட் ஹோம் டு ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், அதுதான் இதோட ஐடியா. அண்ட் நிறைய ஐடி கம்பெனிஸ் அதை ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் சொன்ன மாதிரி. அண்ட் இங்கே ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி இருந்த லைக் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது அண்ட் அந்தளவுக்கான அவுட்புட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அதில் வந்து என்னென்ன மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம இப்போ இமீடியட்டாக அடாப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமை வந்து எஃபிஷியண்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. வி அரைவ் லைக் சில டூல்ஸ் வந்து ஈஸி டு யூஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இமீடியட்டாக அடாப்ட் பண்ணுற மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். வி கேன் சி இட் ஃபுல்லி. அதுப்போ வந்து வி பேசிக்கலி ஃப்ரம் .com இன்ஃபோவே. நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் குமரன் இஸ் மை கலீக். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வி வில் கோ த்ரூ த ப்ரப்போசல் லைக் ப்ரெசன்டேஷன் ஃபார் யூ. ஸோ நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஆப்ஸ் அண்ட் டூல்ஸ் தட் ஹெல்ப் யுவர் டீம் டு ஒர்க் அட் ஹோம். அதுதான் நம்ம ஐடியா. ஆக்சுவலாக நம்ம வந்து லைக் லாக்டவுன் ஆரம்பித்தா டே 1லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 40 டேஸ் வி நோ லைக் என்னென்ன ட்ரபிள்ஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுற ஐடியாஸ் வி ஹவ் அரைவ்ட். அதை பற்றியும் வி ஆர் கோயிங் டு ஷேர் யூ ஆன் திஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஐடி கம்பெனி. அண்ட் நம்மளோட சர்வீசஸ்னு பார்த்தா மார்க்கெட் ரிசர்ச், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, டிசைன் டெவலப்மெண்ட், லான்ச்சிங், மார்க்கெட்டிங் அண்ட் சப்போர்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். வித்தவுட் ஸ்பெண்டிங் மஸ்ட் டைம் வந்து நான் அடுத்த ஸ்லைட் போகிறேன். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீமில் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் டெவலப்மெண்ட் அண்ட் அது வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இம்பாக்ட் கொடுக்கும் அண்ட் ஒரு பிஸ்னஸை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுல என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது த மெயின் கன்சர்ன் ஆஃப் த கன்சல்ட்டிங் லைக் வென் யூ ப்ரொவைட் த கிளைண்ட்ஸ் பேசிக்கலி. அண்ட் குமரன் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஹெட் பண்ணுறாங்க .com இன்ஃபோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில். ஸோ வென் இட்ஸ் கம் டு மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து ஈவன் எக்ஸ்பர்டைஸ் கன்சல்டேஷன் வேணும் ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படின்னா குமரன் இஸ் த ரைட் பர்சன். மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து குமரன் வில் கைட் யூ ஆன் தட். அண்ட் ராஜ்குமார் சார் ஹீ இஸ் கோயிங் டு மாடரேட்டர்ஸ் டுடே. ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஸ்லைட்.
ஸோ வந்து நம்ம கீ கன்சிடரேஷன் டூரிங் லாக்டவுனில் என்னென்ன கன்சிடர் பண்ணணும், லைக் சே நம்மளோட கீ பாயிண்ட் ப்ரையாரிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் சேல்ஸ் டீம், சேல்ஸ் டீம் வந்து எக்யூப்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா, அண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மகிட்ட இருக்கா, என்னென்ன டூல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறோம், அது பற்றின கீ கன்சிடரேஷன் என்னென்ன இருக்கணும், அதுக்கான பிளான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். தென் சிம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிப்ஸ். இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி டே ஒன்லேருந்து பார்த்தா டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணோம்னா, த ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டார்ட் வேர் டு எண்ட் அப்படின்றது மெயின் ப்ராப்ளம் இருந்துச்சு. சில பேர் வந்து அரௌண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு எப்படி ஹோம்குள்ளே வந்து ஒரு மினி ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி டீச் பண்ணுறது, அண்ட் பியாண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கிட்ஸ் அவங்களோட மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் லைக் லிமிட்டடாக நியூஸ் பார்க்க வேண்டியது இருக்கலாம், அண்ட் பெட்டு அண்ட் டிவி சேனல்ஸ் விட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 to 20 minutes தள்ளி இருக்கிறது பெட்டர், அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மூலயமா அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் டூரிங். ஸோ அதை பற்றினதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், நம்ம ஹேண்டில் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி டாஸ்க் அலோகேட் பண்ண போகிறோம், அதை எப்படி ட்ராக் பண்ண போகிறோம், அதை பற்றின டீட்டெயிலாம் வந்து வி வில் லுக் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அகெயின் கம்யூனிகேஷன், வி இன் பர்சனல் வந்து ஜூமில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அண்ட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் தி செக்யூரிட்டிஸ் கோயிங் ஆன் ஜூம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜூம் என்னென்ன சேனல்ஸ் இருக்கு விச் வி கேன் பொட்டன்ஷியல் யூஸ், லைக் நாட் ஒன்லி ஃபோன் காலோட வந்து வீடியோ கால் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி வீடியோ கால்ஸ் வந்து என்னென்ன மாதிரி டூல் இருக்குது அதை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலான்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். தென் மார்க்கெட்டிங் டூல்ஸ், திஸ் இஸ் த கீ திங் வேர் இன் வி வில் ஹாவ் அ டீடைல் டிஸ்கஷன், அண்ட் குமரன் இஸ் த ரைட் பர்சன் டு கைட் அஸ் ஆன் தட். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் டு குமரன். Thank you, Aina. Thank you for your introduction. So I'd like to thank the digital team for this wonderful opportunity. I hope ellarum safe are being nanikiren. So please follow the government rules and please be in quarantine for some time. So the key considerations during lockdown. So kandipa ipola we are almost like 50 days are lockdown irukom. So almost all the business are shut down la da irukku. So there are a lot of like talks on recession varapodu illana basically like it will take another 1 year to know oru varsha anada and trippy business follow padi nadakkum and mari there are multiple talks actually, but still nama sila vishayangal pannala. So in the opportunity la like what are things nama maina consider panni improve pannanum, adhu da main takeaway during this life. So are your sales reps armed with the right tools? For example, like most of the IT companies, MNCs, like or structured way la avangalukku vandu or CRM irukum. CRM la complete avanga leads ella enna na list nama ipo main la target pannona ella ideas irukum, but namba the SMEs target la and the SME segment andha mari poikana still namakku vandu the diary use pandra habit irukku, visiting card vandu file pandra habits irukku. So data வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டேட்டா சென்ட்ரலைஸ்டாக இல்லை அப்படின்னா அஸ் அ பாஸாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டேட்டா இருக்குமான்னு தெரியாது, ஒரு உங்கள் சேல்ஸ் மேனேஜரை டேட்டா இருக்குமான்னு தெரியாது, ஒரு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பார்ட்னர் சேல்ஸ்னால் அவங்க குமரன் ப்ரோ சாரி டு டிஸ்டர்ப் உங்கள் ஆடியோவில் சில சின்ன நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இஸ் இட் ஆடிபிள் நவ்? இல்லை ஆடிபிள் இருக்குது, ஒரு லைட் ஒரு நாய்ஸ் இருக்குது, மேபி எதுவும் ஃபேன் இல்லை எதுவும் உங்கள் கனெக்டரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கு. கேன் ஐ டிஸ்கனெக்ட் ஜஸ்ட் ஓகே மேபி பிகாஸ் ஆஃப் தி இன்டர்நெட் கனெக்ஷன் நினைக்கிறேன், லைக் லெட் மீ ஸ்விட்ச் டு அனதர். யா ப்ளீஸ். இருக்கும் அந்த கீச்சன் சொல்வாங்க, அந்த மாதிரி கீச்சன் ஒரு சவுண்ட் கேட்டிட்டே இருக்கு. एक्चुअली இங்க இந்த சவுண்டுமே இல்ல.
உங்க ஆடியோ ஜாக் ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க, மேபி அதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர் திரும்பி ரீகனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கனெக்ட் பண்ணட்டும். இடையில வந்து டிஜிட்டல் பத்தியும் சில விஷயங்கள் சொல்றேன். இதுல இணைந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு டிஜிட்டல் அமைப்பு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிச்சு. டிஜிட்டல் அமைப்பு தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கம் அவருடைய சப்போர்ட்டோட தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய ஒரு போரம். இது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவங்க மறைறதுக்கு சரியா 9 நாட்களுக்கு முன்னால அவங்களால துவக்கி வைக்கப்பட்ட அமைப்பு டிஜிட்டல் அமைப்பு. எண்ணியம் எல்லாருக்கும், அனைத்து மக்களுக்கும், குறிப்பா தொழில் முனைவோர்களுக்கும் தனிநபர்களுக்கும் டிஜிட்டலோட பயன்பாடு கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படின்றத நோக்கமா வச்சு இது துவக்கப்பட்டாங்க. இதுல வந்து பொதுவா ஒவ்வொரு மாதமும் வேற வேற தலைப்புகளை பயிற்சி பட்டறைகள் பயிலரங்கங்களை நடத்திட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அம்சங்களை, டிஜிட்டல் அம்சங்களை எப்படி அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட தொழில பூர்த்தி பயனடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பிற நாங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு, அதாவது எஸ்பெஷலி கிராமங்களுக்கு, கலாம்ஸ் டிஜிட்டல் வில்லேஜ் அப்படிங்கிற கிராமங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அடிப்படை அறிவாற்றல டிஜிட்டல் அறிவாற்றல கொடுக்கக்கூடிய செயல்களை வந்து டிஜிட்டல் அமைப்பு தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய ஒரு சார். அதை செக் பண்ணியாச்சா குமரன் சார்? ஓகேங்களா, கேக்குதுங்களா? இல்ல இன்னுமே உங்க வாய்ஸ் அந்த ஆடியோ ஜாக்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. எதுவும் ஆடியோ ஹெட்செட் இல்லாம எதுவும் ஸ்பீக்கர்ல பேச முடியுமா சார்? லேப்டாப் ஒன்று ரெகுலர் இருந்து இப்போ இப்போ கரெக்டா இருக்கு, கிளியரா இருக்குங்களா? ஓகே, ஆமா நான் டைரக்டா பேசுறேன். யா யா ப்ளீஸ் கோ சார். தேங்க் யூ. ஓகே, சோ நான் என்ன பேசிட்டு இருந்தேன், லைக் மெயின்லி லைக் ஹவு டு இதுல இருந்து எப்படி நாம இப்போ என்னென்ன மாதிரி மெயின் ஆக்டிவிட்டிஸ் தட் இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதா த மெயின் டாபிக் ஓர் மெயின் அஜெண்டா இப்போ. ஸோ ஹவு டு சேல் சிஆர்எம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்னா உங்களோட பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் யாரு, உங்களோட டேட்டா வந்து ப்ராப்பராக இருக்கா, ஆர் உங்களோட சேல்ஸ் டீம்கிட்ட அந்த டேட்டா ப்ராப்பராக இருக்கா, எப்படி எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஆர்எம் டூல் ஓர் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் இருந்து எப்படி வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி டேட்டாவை இன்ஷியலாக, எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இன்ஷியலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ் நம்ம இந்த ஸ்லைடில் வரப்போகிற ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அப்புறம் பொட்டென்ஷியல் அப்செல் அண்ட் கிராஸ்செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சே நீங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எகெயின் கண்டிப்பாக இப்போ எந்த சேல்ஸுமே இருக்காது, பட் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் ஃபர்னிச்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒரு ஒரு டீசென்ட் சேர் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லா சேலஞ்சிலையும் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இங்கே மெயினாக வந்து பிச் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் ஒரு இன்டூ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ மெயினாக வந்து இப்போ எப்படி ஜூம் மூலமா இல்லை ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் சர்வீசஸ் வந்து மெயினாக நீங்கள் பிச் பண்ணலாம். ஸோ அது மூலமாக யூ கேன் ஜென்ரேட் லாட் ஆஃப் ரெவன்யூ த்ரூ. ஸோ அது மூலமாக கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து நியூ கஸ்டமர்ஸை ஃபைன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரிமோட்டாக உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகும்போது உங்களோட பிஸ்னஸ் ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக்சுவலி இங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் இல்லை குறிப்பிட்ட பின்கோட்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ரிமோட்டாக ஒர்க் பண்ணும்போது ஆல் ஓவர் தி க்ளோப் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுதான் மேஜர் பாயிண்ட் ஹியர். அப்புறம் பெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு க்ரோசரி ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம், இல்லைனா எப்படி நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களோட ஹார்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆர் ஆன்லைன் விசிபிலிட்டி நீங்கள் அவங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கலாம், ஆர் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க.
ஸோ அந்த மாதிரி ஆனால் அது எப்படி ஆட்டோமேட் பண்ணலாங்கிற விஷயத்தான் இந்த ஸ்லைடில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஐநா முடிஞ்ச நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ் சார், ராஜ்குமார் சார், வாய்ஸ் கேட்குதா? இஸ் இட் ஓகே? கிளியர், கிளியராக இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே ஓகே, இது வந்து என்ஷூரிங் பிஸ்னஸ் கண்டினியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ லாக்டவுன் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவோக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இன்னும் ஃபேஸ்ட் மேனர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபேஸ்ட் மேனராக பண்ணும்போது எப்படி நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸை வந்து உங்களோட கஸ்டமர்ஸுக்கு அவைல் பண்ணுறீங்க? ஸோ எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க? என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் பிச் பண்ணுறீங்க? அதுக்கு என்ன மாதிரி ப்ரைசிங் பண்ணுறீங்க? ப்ளஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு உங்களுக்கே ஒர்க்கிங் ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், இந்த மாதிரி எப்படி உங்கள் கன்சியூமரோட கனெக்ட் பண்ணி அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சப்ளையர்ஸ் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணி யூ கேன் எக்யூப்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேசிக் ஐடியா. ஸோ சால்வ் கஸ்டமர் இஷ்யூஸ் டூரிங் தி கிரைசிஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மெயினாக ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. குமரன் சார், கொஞ்சம் சவுண்டு கூட இருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் சாட்டில் வந்து சவுண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அருகாமையை வச்சுக்கங்க, இல்லைன்னு கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஹெட்ஃபோன் சப்போஸ் அது இல்லை, சரியாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வேறாவது இருந்தேன்னா சேஞ்ச் பண்ணால் நல்லது. சாட்டில் லோயராக இருக்கு. இப்போ சவுண்ட் வருதா? இல்ல இது இல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸ் இதுல இருக்கு. இந்த இதுல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, அந்த பேச ஆரம்பிக்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஆடிபிளா இருக்கு. இது ரொம்ப இது அருகாமையில் வச்சு சவுண்டா பேசினா கூட போதும். ஸோ மற்ற யாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் கேட்கலாம். Okay, okay, sure, okay. So, strengthen your, for example, like, ipo ninga vandu customer issues, crisis enna crisis enna maina paakranga appadina, for example, ninga vandu schools and colleges irukku appadina, maina vandu online classes moolama dhaan classes conduct pannit irukanga. It's adhu vandu maina zoom moolama pandranga, edhume or structured ah pannala. ஸோ நீங்கள் இப்போவே வந்து ஒரு இஆர்பி ஒரு அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, ஸோ மேபி லைக் நீங்கள் இதில் பேரண்ட்ஸையும் நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். ஸோ தட் ஸோ லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஃபார் டியூஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஈவினிங் பேரண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிரைசிஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து ஜிம் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைவ் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னா Zoom classes, whatever may be. இந்த மாதிரி ஆன்லைன் செஷன்ஸ் வந்து யூ கேன் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன். அப்புறம் ஸ்ட்ரென்தன் யுவர் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இப்போ கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இன் சென்ஸ், லைக் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வெப்சைட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் மெசஞ்சர், அதில் ஒரு சாட் பாட், ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி நிறைய இப்போ நிறையா பேமெண்ட் கேட்வே இருக்குது. அகெயின் ஆர் அது கூட இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ கேன் யூஸ் கூகுள் பே ஆர் நிறைய ஆன்லைன் சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்ஸ் இந்த டைமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஆன்லைன்லேயே என்டையர் பிஸ்னஸ் எக்யூப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் பிஸ்னஸ் வில் நாட் பி த சேம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாலுமே இந்த நார்மலிசி வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்தாலுமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து மெயினாக எந்த மாதிரி பிஸ்னஸ் எந்த மாதிரி பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் எவ்வளோ ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் எப்படி ஆன்லைன்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலாக நாங்கள் ப்ரெசென்ட் ஆக தேவையில்லை. ரெக்குயர்மெண்ட் ஷேரிங் கூட இல்லைன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆக்டிவாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே ஃபேஸ்புக் மெசேஞ்சில் நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்கள் கன்சியூமருக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களோட ரெப்யூட்டேஷனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் கெட்டிங் யூஸ் டு ஒர்க்கிங் ரிமோட்லி. ஸோ ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஓவர் தி டேபிள் பேசியே சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பேப்பர்ஸ் பேட்ஸ்லாம் நம்ம பேப்பரில் தான் ஃபுல்லாக வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுவே வந்து நம்ம மெயினாக வந்து இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் டேட்டாவை சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆஃபீஸுக்கு வர நெசசிட்டி இருக்காது ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் சே லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஃபர்தர். ஸோ அப்போது நார்மலைஸி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி எக்யூப்ட் அண்ட் யூ கேன் ஹிட் தி மார்க்கெட். அப்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த பிஸ்னஸ் ஃப்ளோ வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் நாங்கள் வரப்போகிற ஸ்லைடில் கம்பெனி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஐனார் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ அகெயின் இது வந்து லைக் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலி. இது வந்து நார்மலி சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற ஃபேக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ டூல்ஸ் பேசுகிறோம் இல்லை ஆன்லைன் டூல்ஸ் வேணும் எனக்கு வந்து ஸ்கைப் கூகுள் மீட் என்னமோ பேசுகிறோம் பட் ஸ்டில் ஃபோன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் அண்ட் வெரி பவர்ஃபுல் டூல். நீங்கள் குளோபலாக இல்லை இன்டர்நேஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கப்புள் ஆஃப் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபோனே வந்து இட்ஸ் வெரி நெசசரி. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அட்லீஸ்ட் இந்த டைமில் ஒரு ஃபோன் கால் பண்ணலாம். ஸோ ஃபோன் கால் பண்ணி இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, உங்கள் கஸ்டமருக்கு கால் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வந்து குவாரண்டைனில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு லைக் சென்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு, உங்களோட பிஸ்னஸ் சர்க்கிள் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து 5 இயர்ஸில் பிஸ்னஸ் பண்ணாங்களா இருக்கலாம், இல்லை 7 இயர்ஸ் முன்னாடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹவ் இஸ் த சிச்சுவேஷன், ஒரு கர்டசி கால் மட்டும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி இன் திஸ் டைம். அப்புறம் மெயினாக லைக் ஃபோன் கால் இன் சென்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டூல் இருக்குது இல்லைனா வந்து ஒரு லீட் குயிக்காக வருது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த லீடுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, லைக் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஓ 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது வந்து லைக் அட்லீஸ்ட் 10 times வந்து அந்த லீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறக்கு, பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் லைக் ஆட்டோமேட்டிங் யுவர் லீட் ஃப்ளோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் சைட் மூலமாக வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, சரி சடனாக நீங்கள் ஒரு ரிப்ளை பண்ணுறீங்க, இல்லை சடனாக ஒரு கால் பண்ணுறீங்க, இல்லைனா கால் பண்ணல எனக்கு வந்து அவ்வளோ பீப்புள் எனக்கு கிடையாது, ஸோ இட் வில் டேக் சம் டைம் அப்படின்னா அதை ஆட்டோமேட் பண்ணுறது நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக டூல்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம், ஒரு ஆட்டோமேட்டிக்காக மெயில் அனுப்பலாம். ஸோ உங்களோட என்கொயரி வந்திருக்கு, நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம், இதுதான் இவர் தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், அவர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 hour கால் பண்ணுவார், நெக்ஸ்ட் 2 hours கால் பண்ணுவார்னு சொல்லும்போது உங்களோட பிராண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணும்போது மினிமம் வந்து லைக் 10% ஆஃப் ரெவன்யூ வில் பி இன்க்ரீஸ் இன் 6 to 9 months டைம். இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் அகெயின் லைக் வேர்ல்ட் வைட் எந்த சிஆர்எம் எந்த ஒரு சேல்ஸ் பீப்புள் நீங்கள் டார்கெட் பண்ணாலுமே லைக் 75% to 85% ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, சேல்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த மாதிரி சிஆர்எம்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஷோர் ஐனா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் பேசிக்காக சம் ஆஃப் தி பேசிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தட் வி சஜஸ்ட். இது ஏன் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் லைக் ஒரு ஸ்மால் டீம்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கேன், ஸோ என்டையர் ஒர்க் ஃபோர்ஸ் எனக்கு தேவையில்லை, லைக் 10 people ஒரு 15 people மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் டூல்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பேசிக் டூல் வேர் யூ கேன் ஹாவ் தி என்டையர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு மெசேஜ் போர்டு மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இது உங்கள் டீமுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி எவால்வ் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் யூஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரூல்ஸ், இந்த டூலை இப்படி தான் யூஸ் பண்ணணும், இது வந்து ஒரு சிஆர்எம், இங்கே வந்து நீங்கள் லீடு தான் என்டர் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எவால்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த டூலை வந்து நான் சேல்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இந்த டூலை வந்து நான் வந்து டாஸ்க் என்னென்ன டாஸ்க் இருக்குது அதை எப்படி மானிட்டர் பண்ண போகிறேன்,
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிஸ்னஸ் கேஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இந்த டூலை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நெக்ஸ்ட் லைன் ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு அசானாங்கிற ஒரு டூல் ஆக்சுவலி. ஸோ இந்த டூல் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர் டீம், வெரி ஸ்மால் ஃபைவ் மெம்பர் டீம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது? சே அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், சேல்ஸ் டீமுக்கு டாஸ்க் இருக்கும், மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், ஆர் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் வந்து ஒவ்வொரு மல்டிபிள் செக்ஷனாக இது பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். சார் ஆடிபிளாக இருக்கா இல்லை இயர்ஃபோன்லேயே பேசலாமா? ராஜ்குமார் சார் இது கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. கமெண்ட்ஸ்ல வந்து லோவா இருக்குன்னு சொல்றாங்க, அதான் பர்சனல் பர்சனல் கமெண்ட்ஸ் போட்டுக்கோங்க சார். இல்ல சார், இட் வாஸ் வெரி கிளியர். யா இட் வாஸ் வெரி கிளியர். ஓகே தேங்க்ஸ். थैंक यू थैंक यू. சோ அசானா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இதுதான் சொல்றேன், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் இருக்கு அப்படின்னா இது வந்து வெறும் எனக்கு கிளையன்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அதை மட்டும் மேனேஜ் பண்றேன், இது இப்படிதான் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸில் இருக்கீங்க, மேபி லைக் எனி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நாலு ரீஜன் இருக்குது, சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னா, ஆர் நாலு டெரிட்டரி இருக்குன்னா, ஸோ அந்த டெரிட்டரியை நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். இந்த டெரிட்டரியில் எனக்கு என்னென்ன டுடூஸ் இருக்குது, இந்த டெரிட்டரியில் எனக்கு என்னென்ன டுடூஸ் இருக்குது, இதுக்கு நான் யார் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி என்டையர் டாஸ்க் லிஸ்ட் பண்ணுவீங்க, பட் அது வந்து ஒரு மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், வெரி அன்ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 25th ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லுவீங்க, பட் அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும், ஆர் ஒரு 10 days அகெயின் யூ ஷுட் ஹாவ் கான் பேக் டு தட் அந்த சேட் போய் கம்ப்ளீட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ஸோ இதுனா வந்து எனக்கு என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, யாராருக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் எவ்வளோ முடிச்சிருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் முடிச்சிருக்காங்க, யார் ரொம்ப ஓவர்லோடாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க உங்கள் டீமில் ஒரு பர்சனுக்கு வந்து நிறையா லோட் கொடுக்குறீங்க, ஸோ தொடர்ந்து 1 week வந்து நிறையா டாஸ்க் அசைன் பண்ணிருக்கீங்க, த சேம் டைம் இன்னொரு டீமில் வந்து லைக் சம் மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ டாஸ்க் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்துட்டு யாராருக்கு என்னென்ன டாஸ்க் அசைன் பண்ணுறீங்க, யாராருக்கு என்னென்ன டுடூஸ் ஓப்பனில் இருக்குது, என்னென்ன டாஸ்க் க்ளோசிங்கில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஆர் நீங்கள் வந்து சேல்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து குமரன் சார் உங்கள் வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சு. ஆ ஓகே. இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக சேல்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சேல்ஸுக்கு இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் உங்களோட கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ யார் யார் எந்தெந்த அக்கௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறா, ஸோ கீயா ஒரு 10 accounts வந்து உங்கள் சேல்ஸ் மேனேஜர் கொடுக்கலாம், சேல்ஸ் டீமுக்கு வந்து அனதர் ஒரு 50 accounts கொடுக்கலாம், அதனோட எவ்வளோ எத்தனை பேர் ரீச் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வியூ பண்ணலாம். இது ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்குது, இமெயில்ஸ் இருக்குன்னா ஒரு மாதிரி கிளஸ்டர்டாக இருக்கும், எது எங்கே இருக்குது, லாஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம்மன் இஸ் நாட், இப்போ வந்து அவங்க இம்மிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சி லீவுக்கு போகிறாங்க, ஒரு 2 months எமர்ஜென்சி லீவ் போகிறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் அந்த சேல்ஸ் கடைசி என்ன பேசியிருக்காங்க, என்ன நடந்திருக்குங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணும்போது யில் கெட் தி என்டையர் பிக்சர், என்னென்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இதனோட ஃபோர்காஸ்ட் என்ன, இது எப்போ ஃபாலோ பண்ணணும், இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் இந்த அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பிஸ்னஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த அக்கௌண்ட் யாரை ஃபாலோ பண்ணால், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் யார், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும்போது பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபீஸில் வரணும், டீம் மீட்டிங் வச்சு தான் பிஸ்னஸ் நாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யார் வேணாலுமே கம்மின் அண்ட் இந்த கேன் இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஈஸியாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இதுதான் என்னோட மெயின் டாஸ்க். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இங்கே நான் சொன்னதான் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ என்னென்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், கொலாபரேட்டுங்கிறது சே லைக் மல்டிபிள் டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் டீம் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க, பட் சேல்ஸ் டீமோட இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் டீமுக்கு பாஸ் ஆனால் தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் என்ன இருக்குது அது வந்து சேல்ஸ் டீமுக்கு ஈஸியாக தெரியும், ஏன்னா கஸ்டமர்கிட்ட நிறைய பேசுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்னென்னு சேல்ஸ் டீமுக்கு தெரியும், அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் டீமுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட மார்க்கெட்டிங் டீமோட பிராண்டிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்க மெசேஜிங் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாமே வந்து
ஒரு மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் அகெயின் ஓவர் 100+ இன்டகிரேஷன்ஸ் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து அவுட்லுக் யூஸ் பண்ணலாம், ஆர் கூகுள் கேலண்டர் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணலாம், ஒரு இன்னைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அசானா மாதிரி இந்த மாதிரி சிஆர்எம்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் வந்து எல்லா டூல்ஸுமே ஈஸியாக இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீடு ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் அகெயின் அகெயின் திருப்பி டூப்ளிகேட்டாக ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன டேட்டா இருக்கோ அது ஆக்சுவலி இதுக்குள்ள சிங்க் ஆகிடும். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் புல் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா இதில் இருக்காது, டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசஸிங்கும் இருக்காது இதில். ஸோ ப்ரைசிங் வந்து நம்ம மெயினாக வந்து ஃப்ரீ டூல்ஸ் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்மால் மெம்பர் டீம்ஸ் லைக் 15 மெம்பர் பீப்புள் மட்டும் கொலாபரேட் பண்ணலாம் போதும், 15 யூசர் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் யூ. அதுவே வந்து நீங்கள் வந்து எனக்கு மோர் தென் 15 பீப்புள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இட்ஸ் உங்களுக்கு $10 ஆல்மோஸ்ட் $11 பர் யூசர் வந்து பர் மந்த் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து ஆல்மோஸ்ட் இதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பேசிக் லைக் 5 members, 10 members, 15 members ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி டூல்ஸ்லாம். ஸோ உங்களோட டீம் சைஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி கேன் சூஸ் தி டூல்ஸ். என்ன நெக்ஸ்ட் ஸ்லைட்? ஸோ அகெயின் இட்ஸ் லைக் த சேம் செட் ஆஃப் டூல்ஸ். ஸோ ஃப்ரீ கேம்ப் அப்படிங்கிறது எப்படி அசானா பார்த்தோமோ அதே மாதிரி இது லைக் இன்னொரு டாஸ்க். இது வந்து மெயினாக அது வந்து டு டூஸ் எப்படி டாஸ்க் ஆர்கனைஸ் பண்ணுறது, கொலாபரேட்டிவ் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற மாதிரி ஃபோக்கஸிங்கில் இருக்கும். இது வந்து மெயினாக லைக் உங்களோட டாஸ்க் இதுதான் மெயின் டேஷ்போர்ட். ஸோ இங்கே உங்களோட எம்ப்ளாயி லாகின் பண்ணாதனாலே அவங்களோட ரீசன்ட் ஆக்டிவிட்டி இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் பெண்டிங்கில் இருக்குது ஃபார் டுடே அஸ் அ பாஸ், அஸ் அ மார்க்கெட்டிங் மேனேஜர், அஸ் அ சேல்ஸ் மேனேஜர், அஸ் அ சிஇஓ. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்தந்த எம்ப்ளாய்க்கு இந்த டாஸ்க் எனக்கு முடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் டாஸ்க் அசைன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆஃபீஸில் டெய்லி மீட்டிங்ஸில் வந்து பார்த்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதோட டெய்லி மீட்டிங்ஸ் பதிலாக இதுலேயே அவங்களுக்கு வந்துடும் டாஸ்க் என்னென்ன இருக்குது, இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யார் அசைன் பண்ணியிருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் போயிடும். ஆக்சுவலி இந்த டாஸ்க் அவங்க முடிச்சிட்டாங்க, இதுதான் என்னோட ஸ்டேட்டஸ், இதனோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் செக்இன் மாதிரி போயிடும். This is a kind of an automation that in the mari vandu from time la idu vandu romba helpful ah irukum. Mathapadi features nam asana la enna paathumo same set of features da irukum, but pricing la mattum konja difference irukum. Ena next slide. So inda plan paathina vandu பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் வந்து சில இன்டகிரேஷன்ஸ் வேணும், இல்லைனா வந்து மெயினாக இன்டகிரேஷன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் கூகுள் டிரைவ், கூகுள் கேலண்டர், ட்ராப் பாக்ஸ், இல்லைனா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் டேலி யூஸ் பண்ணலாம். டேலியை வந்து இதோட நீங்கள் வந்து எனக்கு வந்து டேலி டேலியில் வந்து நீங்கள் என்டையர் அக்கௌண்ட்ஸ் வந்து அதில் வந்து மெயினாக இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீட் கேம்ப் இந்த மாதிரி டூலில் நான் இன்டெகிரேட் பண்ணணும்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நான் டேலிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி மல்டிப்புள் டூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து டேலி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இன்வாய்ஸுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், இல்லை சேல்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சிஆர்எம் யூஸ் பண்ணலாம், சேல்ஸுக்கு வந்து நீங்கள் ஜோகோ சிஆர்எம் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் ஒர்க் சிஆர்எம் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ரீயாக நீங்களே உங்கள் கம்பெனியில் ஒரு சிஆர்எம் க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி சிம் இந்த இன்டெகிரேட் எதுக்கு பண்ணுறோன்னா டூப்ளிகேட் ஆஃப் ஒர்க் அவாய்ட் பண்ணுறக்கு. ஸோ நீங்கள் அங்கேயும் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டூ டூல்ஸில் இந்த டூல்ஸ்லேயும் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த மல்டிப்புள் கண்டிப்பாக உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேஷனுக்கு தான் அவங்க மெயினாக சார்ஜ் பண்ணுவாங்க வித் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ். பட் தி பேசிக் டூல் வந்து இது ஃபார் அவர் ஃப்ரீ ஆஸ் ஆஃப் நவ். என்ன நெக்ஸ்ட் லைன்? So again, the team week tool features on the, yeah, the same way. Almost these same like Anna and the other two. But this is for 5-member team on the free. Asana on the 15 members on the free. But this is up to 5 members on free. அப்புறம் லைக் 14-day ஃப்ரீ ட்ரையல், அதுக்கப்புறம் அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் கொடுப்பாங்க, லைக் $10 பர் மந்த் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் லைக் நீங்கள் வந்து 5-member டீம், என்னோட சஜஷன் என்னென்னா
மூணுமே ஃப்ரீ தான். பட் மூணுமே லைக் லாகின் பண்ணி செட் பண்ணி பாருங்க, உங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ எந்த டூல் உங்க டீம் ஈஸியாக அடாப்ட் பண்றாங்களோ, ஏன்னா இதுல வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இது இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சுவலி இதை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கிளைண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் டாஸ்க் எப்படி அசைன் பண்ணி டாஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சஜஷன், மூணு டூலுமே லாகின் பண்ணுங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க, உங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணுங்க, பிளட்தம் அவங்களே வந்து ஒரு ப்ராசஸை ஃப்ரேம் பண்ண சொல்லுங்கள், அவங்களே இது எப்படி எப்படி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு தென் யூ சூஸ் அ டூல். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. மேபி சம் டூல்ஸ் வந்து சில டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சிலதில் வந்து விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்கள் டீம் எதில் கன்வீனியண்ட்டாக இருக்காங்க, இது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த டூல் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஃபார் அ சின்ன ஒரு எஸ்எம்இ டீம், ஒரு 15 மெம்பர் டீம், 10 மெம்பர் டீமுக்கு ஃப்ரீ டூல்ஸ் தான் கம்ப்ளீட் எல்லாமே. என்ன நெக்ஸ்ட்ல? And next on the we are going to speak about communication tools. So working from home appan eduthutomnale communication na or periya barrier ah paathukittirundho. So adukku communication ayyanar sir unga mic mute aichu, audio mute aichu. Ah ipo kekkudha sir? Okay yeah, okay super. Yeah, இப்போ கம்யூனிகேஷன் டூல்ஸில் வந்து இப்போ செலக்டிவாக நம்ம மூணு மட்டும் கொண்டு வந்திருக்கோம், ஸ்கைப், கூகுள் ஹேங் அவுட்ஸ், அப்புறம் ஜூம். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன், அண்ட் இது போக நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்தது தான் ஜூம். ஸ்டில் வந்து கம்யூனிகேஷனுக்கு ஜூம் வந்து ஒரு எஃபெக்டிவ் சேனல் தான். ஏன்னா நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் அதில் ஷெட்யூல் பண்ணுறோம்னா அப் டு 99 பீப்புள்ஸ் நம்மளால் அந்த கான்ஃபரன்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியும். இன்னும் ஃப்ரீ ஜூம் வெர்சன்லேயே சொல்கிறேன், 99 பீப்புள் பண்ணலாம். அண்ட் அந்த ஜூம் மீட்டிங்கிறது 45 மினிட்ஸ் வரையும் நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே வேணும், நம்ம லார்ஜர் செஷன் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாலும் அது பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அரௌண்ட் $15 அ மந்த் தான். அப்படின்போது அது அன்லிமிட்டட் 24/7 வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டீமுக்கு இல்லாமல் நம்ம மல்டிபிள் டீம் வச்சுருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கே வந்து 2-3 பிஸ்னஸ் வெஞ்சர் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதில் செக்யூரிட்டி பிரீச் அது பெரிய நியூஸாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஜூம் ஆர் ஒர்க்கிங் ஆன் இட், அதுக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கைப், இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஸ்கைப் ஒரு எஃபிஷியன்ட் சேனலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைப் வந்து வேர்ல்டு வைடாக வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுக்கு நிறையா கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம அப்ராடில் இருக்க நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் அவங்கள்ட்ட டச்சில் எப்போவுமே இருக்கிறதுக்கு ஸ்கைப் ஒரு நல்ல சேனல். ஒன்ஸ் நம்ம ஸ்கைப்பில் அவங்களோட கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் செக் இன் தம், லைக் இந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்குது, சும்மா ஒரு கர்டசி கால் பண்ணோம், இல்லைன்னா கர்டசி மெசேஜ் பண்ணுறது, அக்கேஷ்னலாக ஏதாவது விசஸ் கொடுக்கறது, அப்டேட் கொடுக்கறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்கைப்பில் வந்து நம்மளால் கஸ்டமரோட எப்போவுமே டச்சில் இருக்க முடியும். அது தவறுன்னு பார்த்தா வி கேன் ஆடியோ அண்ட் வீடியோ கால் வந்து ஆப்ஷன்ஸ் அதில் எனேபிளாக இருக்குது. அண்ட் இதில் செக்யூரிட்டி பற்றி நம்ம பேசும்போது ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு. ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா அந்த அக்கௌண்ட்டை பெய்டு பேசிஸில் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து லைக் ஜூமில் பண்ணுற மாதிரி மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். அது வந்து ஹைலி செக்யூர்டாக இருக்கும். அண்ட் அதோட லைக் ரெக்கார்டு எதாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் காண்டி நம்ம ஒரு டீமோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஸ்கைப் மீட்டிங்கில் வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களால அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது, லைக் அதை ரீச் எதுவும் பண்ண முடியாது, நம்மகிட்ட கம்ப்ளீட் ரோல் இருக்கும். அண்ட் வந்து அந்த டீமால் எகெயின் நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ண முடியாது அன்லஸ் நம்ம வந்து இவங்கள்ட்ட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறோம் அப்படின்றது இல்லாமல் இருந்தால் நம்ம ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் கூகுள் ஹேங் அவுட்ஸ் வந்து கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து ஆக்சசபிளான ஒன்று. ஸோ ஒருத்தவங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்கள்ட்ட வந்து கூகுள் ஹேங் அவுட் இருக்கும். ஸோ நம்ம என்ன கால் ஷெட்யூலில் அனுப்பிச்சாலும் they will be receiving it for sure. And வந்து click and go process தான் கூகுள் ஹேங்கவுட்ஸும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, 100 கிளைண்ட்டில் வந்து நம்ம கூகுள் ஹேங் அவுட் யூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 95 கிளைண்ட்ஸ் வந்து அதில் ஃபெமிலியராக இருப்பாங்க, முன்னாடி யூஸ் பண்ணையும் பார்த்துருப்பாங்க. ஸோ ரீஜினல் கிளைண்ட்ஸ் தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து நம்ம கூகுள் ஹேங் அவுட்ஸ் வந்து பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜிமெயில் லாகின் சிம்பிள் டு ஷெட்யூல் கால், ஷெட்யூல் பண்ணோன்னே நம்ம கேலண்டரில் எது ஷெட்யூல் பண்ணாலும் கூகுள் ஹேங் அவுட் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் ஜஸ்ட் பாஸிங் பண்ணோம்னா வி கேன் ஷெட்யூல் அண்ட் கோ ஆன்.
அண்ட் ஜோவோ ஜோவோ வந்து வி ப்ரைமர்லி லைக் ஜூம்கான ஆல்டர்னேட்டிவாக கொண்டுறணுன்றதை கண்டி இன்க்ளூட் ஜோவோவும் ஈஸி டு யூஸ் டூல் ஜஸ்ட் லைக் ஜூம். நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்ணலாம், அதில் யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணலாம் வித் பாஸ்வேர்ட் ஆர் வித்தவுட் பாஸ்வேர்ட். அண்ட் நம்ம யார் யாரெல்லாம் நம்ம அட்டன்டீஸ் இன்வைட் பண்ணுறோமோ அவங்க வந்து ஜோவோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் அந்த லிங்க் வச்சு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவங்களால ப்ராப்பராக அதில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்கைப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் அகெயின். ஸோ அதோட கீ ஃபீச்சர்னு பார்த்தா வீடியோ கால்ஸ், அதில் வந்து ப்ரைவேட்டும் இருக்குது குரூப் கால்ஸும் நம்மளால் பண்ண முடியும். தென் ஃபைல் ஷேரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபைல் ஷேரிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டோட. அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன், அது லைக் இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஸ்கைப்னு சொல்லலாம். அது லைக் மோர் தென் அ டிகேட் ஐ திங்க் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷன் வந்து ஸ்கைப்பில் இருக்குது அண்ட் தட் இஸ் ஒர்க்கிங் எஃபிஷியன்ட்லி. அண்ட் வந்து இதில் இருக்க எல்லாத்துலேயும் இப்போ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வீடியோ காலுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும் அப் டு 4 மெம்பர்ஸ் அந்த மாதிரி. அதில் இதில் லைக் குரூப் காலில் வந்து நம்ம ஸ்கைப்பில் இருக்க லிமிடேஷன் பார்த்தா 10 யூசர்ஸ் வரைக்கும் நம்மளால் ஒரே காலில் அட்வான்ஸ் நம்ம இன்வைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஹேங் அவுட், அண்ட் இட்ஸ் அகெயின் லைக் 10 யூசர் வச்சு நம்ம வீடியோ கால் பண்ணலாம். அண்ட் சாட்ன்றது வந்து குரூப் அப் டு 100 யூசர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால், வீடியோ கால் அண்ட் சாட்டில் வந்து மல்டிமீடியா மெசேஜஸ், லைக் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். தென் ஜோவோ, ஜோவோ வந்து மோரல சிம்லர் டூல். அதோட லே அவுட் மொதல் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்மோஸ்ட் 1 பார்ட்டிசிபென்ட் லிமிட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. பட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸி டு யூஸாக இருக்கும். ஐடியலாக லைக் ஃப்ரீலான்சர், இப்போ நான் மட்டும் இருக்கேன், நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், நான் என்னோட கிளைண்ட்ஸ்ட்ட பேசணும் அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஐடியல் டூலாக இருக்கும். அண்ட் நம்ம கிளைண்ட் ஒரு கிளைண்ட்டோட நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஒரு இண்டிவிஜுவல் கால் தான் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்மளால் பிளான்ஸ் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து வி வில் ஷேர் இன் சாட். ஸோ அந்த பிளான் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா அகெயின் வி கேன் ஆட் மல்டிபிள் அட்டண்டீஸ் இன் அ சிங்கிள் மீட்டிங். ஸோ லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். பெஸ்ட் மார்க்கெட்டிங் டூல்ஸ், ஓவர் டு குமரன். யா தேங்க்ஸ் ஐனார். இப்ப ஆடியோ வாய்ஸ் கிளியரா இருக்க ராஜ்குமார் சார்? கிளியரா இருக்கு சார். இப்போ ஐயா சார், இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இந்த டூலுக்கான டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? அதாவது என்ன, எந்த அளவுக்கு யூசர் பார்ட்டிசிபேஷன் எடுக்க முடியும், பார்ட்டிசிபேட் எடுக்க முடியும், எது வரை இல்ல சார்? ஃப்ரீயா இருக்கு. அப்ப வாய்ஸ் பிரேக் ஆகுது, அந்த क्वेश्चन மட்டும் ரிபீட் பண்ணுங்க சார். ஐயனார் சார், சார் என்ன கேக்குறாங்க அப்படினா, இப்ப நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண மூணு டூல்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான டூல் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றக்காக சார் கேட்குறாங்க. யா ஐ காட் இட் சார். அண்ட் இப்போ லைக் நம்ம கான்ஃபரன்சிங்க்கு வந்து ஜூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இதோட சிமிலர்னு பார்த்தீங்கன்னா கோ டு மீட்டிங் அந்த மாதிரி நிறையா இது இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து கம்யூனிகேஷன் சேனல் தான். நம்ம கிளைண்ட் கம்யூனிகேஷனுக்கு இது மூணு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் ஸ்கைப்பில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்கைப்பில் வந்து லைக் நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணிக்கலாம், குரூப் கால்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து கிளைண்ட்டோட எப்போவுமே டச்சில் இருக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தே வில் பி இன் அவர் கான்டாக்ட் ஃபார் ஷுர். ஸோ அந்த லாங் டேர்ம் கிளைண்ட்ஸ் அவங்கள, இது வந்து மோஸ்ட்லி வந்து அப்ராட்ல இருக்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம், அப்ராட்ல நிறையா கிளைண்ட்ஸோட டச்சில் இருக்கணும், ஃபோன் கால் தவிர வந்து அவங்களுக்கு இன்னொரு சேனல்லாம் ஸ்கைப், ஸ்கைப்ல ஆட் பண்ணிட்டா வி கேன் மெசேஜ் தான் மெனி டைம். அதுபோக வந்து அவங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணிக்கலாம், கான்ஃபரன்ஸ் கால் இதுலேயே பண்ணலாம், வீடியோ கால்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங், டெமான்ஸ்ட்ரேஷன், ஏதாவது நம்ம ப்ராடக்ட் பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கோம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கைப் ஒரு நல்ல சேனலாக இருக்கும். ஸோ ஸ்டேயிங் இன் டச், அதுக்கப்புறம் வந்து எல்லா யூட்டிலிட்டியும் ஒன் பிளேஸில் இருக்கிறாரு, அது வந்து ஸ்கைப்போட அட்வான்டேஜ். அண்ட் கூகுள் ஹேங் அவுட்ஸ் வந்து அக்சஸபிலிட்டி, நம்மளுக்கு இப்போ நியூ கிளைண்ட்ஸ் வராங்க, லீட்ஸ் வருது நம்மளுக்கு, நிறையா பேர் புதுசாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கூகுள் ஹேங் அவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் ஈவன் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அவங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து
கூகுள் ஹேங் அவுட்கான ஆக்சஸ் இருக்கு. ஸோ வந்து நம்மளால ஈஸியாக அவங்கள வந்து இப்போ ஒருத்தவங்க நம்ம காலுக்கு அவங்கள ப்ராம்ட் பண்ணுறோம், ஒரு காலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அவங்கள வந்து ஒரு டைம் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு சேனல் நம்மளே ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா கூகுள் ஹேங் அவுட் வந்து ஒரு ஐடியலான சேனலாக இருக்கும். எகெயின் சேம் இதுலேயும் நம்மளால வந்து டச்சில் இருக்க முடியும், சேட் எனி டைம் அவங்கள பெஸ்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இதில் வாய்ஸ் கால், வீடியோ கால்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணலாம். வாட் எவர் நம்ம ஜிமெயிலில் இது பண்ணிக்கிறோமோ, ட்ரான்ஸ்லெக்ட் பண்ணிக்கிறோமோ, அது எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம ஜோகோ வந்து லைக் நம்ம என்னென்ன யூஸ் கேஸ்க்கெலாம் வந்து ஜூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கான ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து ஜோகோவை பார்க்கலாம். பட் ஒன்லி திங் என்னென்னா ஃப்ரீ இதுக்கு வந்து அவங்க ஒரு யூசர்ஸ் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டூல் வச்சு. லைக் நம்ம மீட்டிங் இன்வைட் எல்லாமே செட்டப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம், ஈஸி டு ஜாயின், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். லைக் ஃபோன் நம்பர் தரதுக்கு ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க, பட் வந்து ஒரு கால் இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு சூட்டபுளான ப்ராடக்ட் அதை கன்வின்ஸ் பண்ணால் நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கீப் ஆன் ஆஸ்கிங் ஃபார் மொபைல் நம்பர் அதுக்கு இல்லை வந்து ஸ்கைப் ஐடி அந்த மாதிரி ரெகுலர் கம்யூனிகேஷன் சேனலுக்கு ஒன்று அவங்கள இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஜோவோ யூஸ் பண்ணலாம். இதில் வந்து தே ஒன் பி ஷேரிங் தேர் கான்டாக்ட் டீடைல்ஸ், லைக் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குல்ல, நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா தென் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சேனலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் சமரைஸ் பண்ணலேன் அப்படின்னு பார்க்குறேன்னா, ஜோகோ வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜூமோட ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் டூலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜோகோவை. வேற கூகுள் மீட்டும் ஸ்கைப்பும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பை, ஸோ அதுக்கு காம்படிட்டிவ் ப்ராடக்ட் பட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு கம்யூனிகேஷன் டூலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போத் ஸ்கைப் அண்ட் கூகுள் மீட்டை. ஸோ கூகுள் மீட்டுக்கு நம்மளுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், ஸ்கைப்பை பொறுத்த வரைக்கும் தனி ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களோட தேவைகளுக்கு தப்ப, ஸோ லோக்கல் கம்யூனிகேஷனில் அவங்க இன்டர்னல் டீம்னா கூகுள் மீட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிளைண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கைப் யூஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் அண்ட் ஆடியோ கால்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். That's what the summary I'm taking, sir. Thank you. Yes, sir. And WhatsApp, we are saving it for last. Yeah. Yeah. Thank you, sir. Ramari, we can discuss more about WhatsApp. Sure, sir. The next slide will answer. Yeah. Kumaran, sir, your voice, audio mute. So, in the slide, what we're going to talk about, like the basic மார்க்கெட்டிங் டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்னென்ன எந்த மாதிரி ஃப்ரீ மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்குது, லைக் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கிற கூகுள் அனாலிட்டிக்ஸ், மெயில் செம்ப், பஃபர், பஸ்ஸும் எல்லாமே வந்து வெரி பேசிக் டூல்ஸ் ஆக்சுவலி, அண்ட் ஆல் ஃப்ரீ டூல்ஸ். ஸோ இதை ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டோ ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தேவையில்லை இந்த டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. திஸ் ஆர் செட் ஆஃப் சம் இந்த மாதிரி பேசிக் டூல்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ என்னங்கிறத யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய பேர் வந்து வெப்சைட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ல வந்துட்டு எந்த மாதிரி டிராஃபிக் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிருந்து உங்கள் பீப்புள் உங்கள் ப்ராடக்டை சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாலுமே உங்கள் சைட்டுக்கு யார் யாரெல்லாம் வர்றா, யார் யார் உங்களை சர்ச் பண்ணுறா, சர்ச் பண்ணுறவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்க, எந்த சிட்டியில் இருக்காங்க, எந்த ரீஜனில் இருக்காங்க, அவங்க மேலா ஒரு ஃபீமேலா, இல்லை அவங்களோட டிவைஸ் என்ன, எந்த ஃபோனில் இருந்துட்டு வர்றாங்க, அதில் எந்த ஆண்ட்ராய்டு வேர்ஷன் இருந்து பார்க்குறாங்க, அவங்க எந்த பேஜ் அதிகமாக நாவிகேட் ஆகிறாங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக வியூஸ் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸுங்கிற ஒரு டூல் மூலமாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களோட சைட்டுக்கு வர விசிட்டரோட பிஹேவியர் பேட்டர்னை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு நிறையா விசிட் வந்துச்சுன்னா அப்போ அதுதான் ட்ரெண்ட். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டுக்கு அதிக ரிக்குயர்மெண்ட் இருக்குன்னா, ஸோ உங்களோட என்டையர் மார்க்கெட்டிங் ஜேர்னல், மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட கஸ்டமரோட இப்போ இருக்கிற ரெக்குயர்மெண்ட் என்ன, ட்ரெண்ட்ஸ் என்ன, உங்களோட சைட்டுக்கு எந்த மாதிரி விசிட்டர்ஸ் வர்றாங்க, அந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸுங்கிற ஒரு டூல் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டூல். இது ஜஸ்ட் நீங்கள் அந்த கோடு மட்டும் உங்கள் சைட்டில் ஹெட்டரில் இன்சர்ட் பண்ணால் போதும், அது எனி டெவலப்பர் கேன் அது ஈஸியாக பண்ணிடுவாங்க. அகெயின் லைக் ஒரு 2 hours 3 hours லைக் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸில் கூட பண்ணலாம். அது வெரி பேசிக் டூல் ஆக்சுவலி இது. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ இந்த மெயில் சிம்ஸ் ஸோ இந்த மெயில் சிம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இமெயில் கம்யூனிகேஷன், ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி ஒரு இமெயில்ஸ் அனுப்பலாம். புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பலாம், ஒரு உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டூலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பிசிசி வச்சுட்டு ஜிமெயிலே அனுப்புகிறாங்க, அது எல்லாமே ஸ்பேம் தான் ஆகும். அவுட்லுக்லேயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட டொமைன், நீங்கள் ஒரு உங்களோட ஓன் டொமைனில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டொமைனை ஸ்பேம் பண்ணாங்கன்னா உங்கள் டொமைனும் பிளாக் லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் திருப்பி எப்போ மெயில் அனுப்பும்போதுமே எல்லாமே வந்து ஸ்பேமில் ஆகும். ஸோ தயவு செஞ்சு பிசிசியில் எல்லாத்தையும் காப்பி பண்ணி சிங்கிள் இமெயிலில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு நியூ இயர் விஷயம்னா இந்த இதை தான் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் தி எஸ்எம்இஸ் பிசிசியில் எல்லாத்தையும் சிசியில் எல்லாத்தையும் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க. இதனால் உங்களோட இமெயில் ஐடி பிளாக் ஆகிற நிறைய சான்ஸ் இருக்குது, அவர் உங்களோட இமெயில் ஐடியை பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டூலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, இதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் மல்டிபிள் எகெயின் இதுக்கு வந்து ஒரு HTML டிசைனர் வேணும், ஒரு டிசைனிங் டீம் வேணும், ஒரு கண்டென்ட் ஜென்ரேட்டிங் டீம் வேணும், எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த மாதிரி நான் ஒரு கண்டென்ட் வந்து என்னோட கஸ்டமருக்கு அனுப்பணும், அவர் என்னோட பிஸ்னஸ் பீப்புளுக்கு அனுப்பணுங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுலேயே ஃப்ரீ ப்ரீ டிஃபைன்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி வெறும் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஒரு இமெயில் கேம்பெயின் டெம்ப்ளேட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் சென்டிங் இமெயில்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் சிசி பண்ணுறது பிசிசி பண்ணுறதோட இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீ தான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அகெயின் இதுலேயே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த வியூஸ் பார்க்கலாம், எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம், எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் நீங்களுக்கு அந்த மெயில் அனுப்பாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிசிசி சிசி பண்ணி பல்காக இமெயில் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மேட்டர் ஆஃப் 30 மினிட்ஸில் யூ கேன் டூ தட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து பஃபர் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் டூல். இந்த பஃபர் டூல் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அசட். அந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும்போது அதில் நீங்கள் எந்த மாதிரி கான்டென்ட் ஷேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்லாம் எப்படி இருக்கணும்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு ஒரு தீமில். இப்போ நிறைய கண்டென்ட் ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 push-ups பர் டே பண்ணிங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும், எந்த மாதிரி டயட் வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்னால் எந்த மாதிரி டயட் யூஸ் பண்ணணும், அது உங்களோட லோக்கலைஸ்டாக நீங்கள் எங்களோட டார்கெட் கஸ்டமராரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிராண்டிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் அவங்க பார்க்க வரும்போது அந்த பிராண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் இது எஸ்எம்பியில் என்ன சேலஞ்சுனா, சார் எனக்கு வந்து டீம் கிடையாது, நான் வந்து ஒரு ஒன் மேன் ஷோ, நான் தான் எல்லாமே பண்ணணும், இதுக்காக நான் வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ண முடியாது, இதுக்காக ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டை வந்து நான் ஹையர் பண்ண முடியாது, என்னோடய பிஸ்னஸ் ரொம்ப சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் நீங்களே க்ரியேட் பண்ணிடலாம். டெய்லி வந்து நான் பர்சனலாக எனக்கு போஸ்ட் பண்ண டைம் இல்லை சார், இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது, அதை இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிவிட்டு 10 டேஸ்க்கான போஸ்ட்டை நீங்கள் இதில் வந்து ப்ரீடிஃபைனாக நீங்கள் வந்து செட் பண்ணிடலாம். எப்பப்போ என்னென்ன போஸ்ட் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணுன்ட்டு. இதுவும் ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீனா பெய்டு வெர்ஷன் இருக்குது, பட் ஃப்ரீ வெர்ஷன் வந்து 10 posts for 3 accounts. நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வச்சுக்கலாம், ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் வச்சுக்கலாம். இதில் வந்து 10 டேஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிடலாம். ஸோ ஒரு சண்டே வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 10 டேஸுக்கு நம்ம எந்த மாதிரி போஸ்ட் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து இதை மேனுவலாக பண்ண தேவையில்லை. இந்த டூலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு அந்தந்த எந்த டைம் செட் பண்ணுறீங்க, எந்த கண்டென்ட் செட் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடும். அகெயின் இது வந்து பெய்ட் டூல் தான், பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 10 posts ப்ளஸ் 3 social media அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நெக்ஸ்ட் ஸ்லைட். குமரன் சார், ஒரு சின்ன கொஸ்டின், இதில் மேபி ஒரு சின்ன சார், இப்போ நம்ம 3 டூல் பார்த்தோம், கூகுள் அனலிட்டிக்ஸ், மெயில் ஷிம்ப், கடைசியாக வந்து பஃபர் பார்த்துருந்தோம். இதில் ஏதாவது ஒரு டூல் நம்மளுக்கு எப்போதோ குயிக்காக நம்ம மெம்பர்ஸ்க்கு வாக் த்ரூ பண்ண முடியுமா?
ஏதோ டெமோ அக்கௌண்ட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா லைக் ஆனால் மெயில் மெயில் சிம்ப் இருந்ததுனா கூட பட் எனக்கு அதில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ரெகுலராக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து விசேஷம் அனுப்புறது அது பிசிசி போட்டு அனுப்புறது ஸோ அதில் நீங்கள் மெயில் சிம் காமிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் சார். ஷோர் நம்ம லாஸ்ட்ல அதை ஸ்கெடியூல் பண்ணிடலாமா? ஆ ஷோர் லாகின் பண்ணிட்டு. ஓகே ஓகே தேங்க்ஸ். So again, BuzzSumo, இது வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ எந்த எதை எதை நான் பண்ணணும், ஜென்ரலாக நான் எந்த எதை போஸ்ட் பண்ணுறது? நீங்கள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க, நான் வந்து நீங்கள் ஒரு இன்டீரியர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு அப்பேரல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நீங்கள் ஒரு டென்டிஸ்டாக இருக்கீங்க, எந்த டாப்பிக்கு வந்து அதிக சர்ச் இருக்குது, எந்த டாபிக் உண்டான கான்டென்ட் வந்து பீப்புள் அதிகமாக வந்து சர்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அது எப்படி நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னு திங்க் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் BuzzSumo அப்படிங்கிற ஒரு டூலில் வந்து வெரி பேசிக் டூல் தான். இதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் அப்படின்னா இன்டீரியர் டிசைனர் டாபிக் கொடுத்தீங்கனாலே இப்போ பீப்புள் எந்த மாதிரி சர்ச் அதிகமாக பண்ணுறாங்க, ஸோ ஓர் டென்டிஸ்ட்னால் வந்து ஸ்கேலிங்கை பற்றி பண்ணுறாங்களா இல்லை ரூட் கெனால் பற்றி பேசுகிறாங்களா, அந்த மாதிரி எந்த டாப்பிக்கு வந்து ஓர் காஸ்மெட்டிக்ஸ்னால் எந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸுக்கு வந்து பீப்புள் இப்போ அதிகமாக போகிறாங்க, ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரினா எந்த மாதிரி ஃபேஷன் இப்போ இப்போ ட்ரெண்டில் இருக்குது எதை பற்றி அதிகமாக பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து அவங்களே வந்து ஃபெமிலியர் டாபிக்ஸ் வந்து எது ரொம்ப ஃபேமஸான டாபிக்ஸ் அந்த லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடலாம், ஒரு சின்னதாக வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போகலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் போகலாம், ஒரு சின்னதாக ஒரு பிளாக் எழுதலாம். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் எந்த கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்று உங்கள் பிஸ்னஸில் இப்போ எந்த கண்டென்ட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, எதுக்கு அதிக சர்ச் வால்யூம் இருக்குது, எது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டில் கிடைக்கும். ஸோ அதுதான் பேசிக்காக இந்த டூலோட யூஸ் ஆக்சுவலி. Yeah, in the next slide. Yeah, Inar. Okay. Yeah, Kumaran. So, in this slide, we will talk about technology adoption. That is, how fast we are adopting technology is good always. But now, this is the right time to say. ஏன்னா இப்போது நம்ம ரிமோட் ஒர்க்கிங், கிளவுட் எனேபிள்டு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அடாப்ட் பண்ணுறதுக்கான டைம் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் வாட் த டைம் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அண்ட் அடாப்ட் பண்ணுற திங்ஸ் அண்ட் நம்ம பிஸ்னஸை டிஜிட்டலைஸ் பண்ணுறது, இது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அ லாக்டவுன் பீரியட்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கோன் டு பேஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிமோட் ஒர்க்கிங்கில் வந்து நம்ம இப்போது பார்த்ததெல்லாம் தான். ஸோ அந்த டூல்ஸ்லாம் நம்ம அடாப்ட் பண்ணுறது அண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் பிளான் கொடுக்குறது நம்மளோட ரிசோர்ஸஸ்க்கு, அந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி அந்த ரிமோட் ஒர்க்கிங் இப்போ அடாப்ட் பண்ணோம்னா இன் ஃபியூச்சர் லைக் குமரன் சொன்ன மாதிரி த மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் டு பி சேம் ஃபார் எவர். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்ம ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் தேர் வில் பி லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், சோசியல் டிஸ்டன்சிங் அந்த மாதிரி நிறையா இருக்க போகுது. அண்ட் 33% ரிசோர்ஸஸோட பிஸ்னஸஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரிமோட் ஒர்க்கிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது, நாட் ஓன்லி ஃபார் லைக் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வந்து அன்லஸ் இவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது 100% மேண்டேட்ரி அப்படின்றது மட்டும்தான் நம்ம இனிமேல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்டு எங்கெங்கெல்லாம் வந்து ரிமோட் ஒர்க்கிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ ரைட் டைம் டு அடாப்ட், ஏன்னா இப்போது நம்ம அதை நிறையா லேர்ன் பண்ணலாம், ஏதாவது தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. அண்ட் டைரெக்டாக வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்மளோட ஒவ்வொரு எம்ப்ளாயீஸையும் நீங்கள் கைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஆஃப்டர் பிஸ்னஸ் ரன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ப்ரியாரிட்டி வந்து மற்றதில் போக ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. கிளவுட் எனேபிள்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க நம்ம பிஸ்னஸை. அண்ட் அந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லலாம் வந்து அந்த கிரெடிட் கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்லேயும் ரெவன்யூலையும் தெரிஞ்சிருக்கும். சேம் தான் நம்மளோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸும். ஈவன் வந்து ஸ்வைப்பிங் மிஷின்றது வந்து ஒரு குட் ஹேவ் திங், லைக் ஸ்டோருக்கு வந்துருவாங்க யூசர்ஸ், அவங்க பேன்றதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் கேஷ் அவங்களால கார்டில் பே பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் கிளவுட் எனேபிள்டு அப்ளிகேஷன்றது வந்து அவங்களால லைக் கம்ப்ளீட் ப்ரௌஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது எல்லாமே வந்து கிளவுட் அப்ளிகேஷன்லேயே பண்ண முடியும். அண்ட் கிளவுட் பேமெண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும்னா புக் மை ஷோ தியேட்டர்ஸில் போய் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் புக் மை ஷோ வந்ததுக்கப்புறம் பார்த்தா டிக்கெட் செல்லிங்கில் பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் லைக் ப்ரைஸ் ரைஸ் ஆகணும்னாலும் 10% அரௌண்ட் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கன்வீனியன்ஸ் ஃபேக்டர், நாட் ஓன்லி லைக் நான் டிக்கெட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பே பண்ணிக்கிறேன்ற மாதிரி இல்லாமல் என்னால் சீட்ஸ் சூஸ் பண்ண முடியும், எந்தெந்த தியேட்டரில் என்னென்ன படம் பார்க்க முடியும், அதில் எது கன்வீனியன்ட்னு பார்க்க முடியும், எனக்கான சீட் சூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பேமெண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் ஒரு செப்பரேட்டாக நம்மளுக்கான சேனல் மாதிரி இருக்கும் இன்கம்க்கு. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம இருக்க ஃபிசிக்கல் ஸ்டோரோட நம்ம டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அடிஷ்னல் இன்கம்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து நம்மளோட இன்டர்னல் கம்யூனிகேஷன் பற்றி இல்லை, கிளைண்ட்டோட கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். எகெயின் நம்ம புக் மை ஷோவே எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணோடனே அவங்க நம்மளுக்கு அந்த டிக்கெட் சென்ட் பண்ணுற சேனல்ஸ் பார்த்தா ட்ரெடிஷ்னல் இமெயிலையும் சென்ட் பண்ணுவாங்க அண்ட் எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸும் இப்போது மோஸ்ட்லி எல்லோரும் பார்க்குற சேனல் இல்லை அப்படின்றனால தே ஆர் ஷேரிங் இட் இன் வாட்ஸ்அப் அஸ் வெல். ஸோ அவங்களோட கிளைண்ட் கம்யூனிகேஷன் சேனல்ன்றது வந்து கிளைண்ட்டுக்கு எந்தெந்த சேனல்லாம் வந்து ஃபீஸிபிள்ன்றது பார்க்குறாங்க. மோஸ்ட்லி யூஸ்ட் வாட்ஸ்அப் தான்றது வாட்ஸ்அப்போடு நிப்பாட்டாமல் இமெயிலையும் தே ஆர் சென்டிங். ஸோ ட்ரெடிஷ்னலும் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் வந்து இப்போ இருக்கோ சேனல்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸை நம்ம அடாப்ட் பண்ணலாம் நம்ம கிளைண்ட் கம்யூனிகேஷனுக்கு, அது ஒரு கன்வீனியன்ட் ஃபேக்டராக இருக்கும். அப்புறம் வந்து வி கேன் பி இன் டச் வித் தம், லைக் அதை ஆட்டோமேட் பண்ணுறது மூலயமா ஒரு 1000 கஸ்டமர் இருக்காங்கன்னா 1000 கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்புறதோட அதை ஆட்டோமேட் பண்ணி அதுலேருந்து மெசேஜ் புஷ் பண்ணுறதுன்றது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் அது அவங்களுக்கும் என்கேஜிங்காக இருக்கும். ஸோ அது தென் வந்து விர்ச்சுவல் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் விர்ச்சுவல் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து நத்திங் பட் லைக் நம்ம பார்த்தா ஜோகோ ஜூம் அந்த மாதிரி தான், ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது. வேறின் நம்ம ஒரு 24/7 கான்ஃபரன்ஸில் இருக்கலாம், நம்ம கலீக்ஸ் கூட வி கேன் டிஸ்கஸ். இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் டீம் போட்டிருக்கோம், அவங்க 4 பேரும் ஒரே கான்செப்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க விர்ச்சுவலாக கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணலாம். ஸோ அதுலேயே அவங்களால ஃபைல்ஸ் ஷேர் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களோட ஐடியா ஷேர் பண்ணுறது. ஈவன் வந்து லைக் நம்ம கூகுளில் வந்து கூகுள் ஷீட்ஸ் இருக்குது அண்ட் வந்து ட்ரைவ்லேயே வந்து நம்மளுக்கு இப்போ வாட் வி ஆர் டூயிங் எம்எஸ் வேர்ட் எம்எஸ் ப்ரெசன்டேஷனில் பண்ணுறதெல்லாம் நம்ம டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் க்ளவுடில். ஸோ அதில் வந்து மல்டிபிள் ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்களோட இன்புட்ஸை ஒரு பிளேஸில் இது பண்ணுறது அண்ட் ஒரே இடத்துல வந்து அவங்களோட ஐடியாஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிஸ்னஸ் அனலைசிங் டூல்ஸ். பிஸ்னஸ் அனலைசிங் டூல்ஸ் இதுதான் இப்போ குமரன் எக்ஸ்பிளைன் பண்ணது. அண்ட் அந்த யூசர் பிஹேவியர்லேருந்து நம்மளால் ஆன்லைன் வர்றதுனால கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் அனலைஸ் பண்ண முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் சிஆர்எம் நம்மளோட லோக்கல் ஸ்டோர் லைக் ஃபிசிக்கல் ஸ்டோருக்கும் இருக்க கஸ்டமரோட பிஹேவியரை சிஆர்எம்மோட ஹெல்ப்னால அப் டு அன் எக்ஸ்டென்ட் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். பட் ஆன்லைன் போகும்போது கம்ப்ளீட் டேட்டாஸ் லைக் இந்த பேஜில் இந்த கஸ்டமர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஹோம் பேஜ்லேருந்து அவங்க ப்ராடக்ட் பேஜ் நேவிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, லைக் சே ஒரு 30 seconds ஹோம் பேஜில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹோம் பேஜ் என்கேஜிங்காக இருக்கா இல்லை அவங்க அடுத்த பேஜ் போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா வச்சு ஒவ்வொன்றும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் யூசர் நேவிகேஷனை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணி கொண்டுடலாம் அதில். ஸோ டிஜிட்டல் அசட்ஸ் ஓகே, இதில் வந்து எசென்சியல் அண்ட் அதர்ஸ்ன்னு ரெண்டு இது நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எசென்சியல்னு பார்த்தா குமரன் சார் ஐஎன்ஆர் சார் பேட்டான் நினைக்கிறேன். ஓகே யா ஐல் கண்டினியூ சார். யா ஷூர். சோ டிஜிட்டல் அசெட்ஸ் தட் யூ வில் நீட். சோ டிஜிட்டலா உங்க பிசினஸ் எவால்வ் பண்றதுக்கு என்னென்ன முக்கியமான எசென்ஷியல் மேண்டேட்டரி எனக்கு இந்த பிசினஸ் இதெல்லாம் இந்த இஷ்யூஸ்ல இந்த திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கூகுள் மை பிசினஸ் ஹலோ குமரன் சார் அந்த ஸ்கிரீன் ஷேர் டிராப் ஆயிருச்சு சார். யா சார் இப்போ தெரியுதா சார்? ஆ ஓகே யா ஓகே ஐனர் வந்துட்டார். ஓகே யா கோ ஹெட் ஐனர். யா ஸோ இந்த வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த ஸ்மால் ஸ்கேலுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வி கேன் கிரியேட் அ பிராண்ட் ப்ரெசன்ஸ்ன்ற மாதிரி நம்ம சிம்பிளாக நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் ஐனர் சார் ஒரு நிமிஷம் நம்ம நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த கூகுள் பே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிராப் ஆகிட்டோம். ஸோ ப்ளீஸ் அந்த திரும்ப பண்ணி வந்தாங்க.
I'm going on reverse, sir. Google business one pola. Okay. WhatsApp முடிச்சிட்டு Facebook and Google பார்த்தறலாம். Okay. Okay. WhatsApp for business ல வந்து small business க்கு provide பண்ற application. So அது நம்ம create பண்றதுக்கு நமக்கு தேவை need என்னன்னு பாத்தீங்கன்னா as usual ஒரு mobile number and a smartphone. அது இருந்தா போதும். Instead of WhatsApp app பண்றதுக்கு பதிலா WhatsApp for business application download பண்ணனும் and account create பண்ணனும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட இருக்க ஒரு கிளைண்ட்ஸ் இல்லை வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் யாராவது ரீச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பர் அவங்களுக்கு வந்து மெசேஜ் புஷ் ஆகாது. ஸோ ஈவன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம்னா இந்த நம்பர் ஆத்துறதுக்கு பதிலாக நம்மளோட பிராண்ட் நேம் அவங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி கொடுக்கும். அண்ட் வந்து இதில் நம்ம சின்ன சின்ன ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். லைக் ஃபஸ்ட் டைம் ரீச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் ரீச்சிங், வி வில் ரிவெட் யூ பேக் இன் சோன்ஸ் ஹவர்ஸ், லைக் 1 hour or 2 hours, அந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து லைக் நம்ம பர்சனல் நம்பர்லேருந்து ரீச் பண்ணுறதோட கொஞ்சம் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். அண்ட் இதோட ஏபிஐ தான் வந்து எஃபிஷியண்டான டூல். அது வந்து மீடியம்க்கும் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கும் தான் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம டைரெக்டாக அவங்கள பார்ட்னர் பேஜில் வந்து ரீச் அவுட் பண்ணோம் அண்ட் தே வில் டூ வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவ் த அக்கௌண்ட், அந்த மாதிரி ப்ராசஸில் வச்சுருக்காங்க. அதில் என்ன பண்ணலாம், சேம் நம்ம பிஸ்னஸ் ப்ரெசன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து லைக் ஒரு கஸ்டமர் நம்மளை ரீச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரிவர்ட் பண்ணுன்றதை அப் டு 24 hours வந்து நம்மளால் வந்து ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். லைக் வந்தோடனே இமீடியட் ரெஸ்பான்ஸ் இது, அன்லஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலைன்னா அதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம். அது போக டெம்ப்ளேட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் ரெஸ்பான்சஸ் தான் வந்து நம்ம ரெட் பஸ், புக் மை ஷோ அந்த மாதிரி டீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் நம்ம வந்து வாட்ஸ்அப்கிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்க போதோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபெச் ஆகும், எது எது வந்து அப்டேட் ஆகும், யூசரோட டேட்டு, லைக் அவங்க டிக்கெட் ஐடி, என்னென்ன இதெல்லாம் அப்டேட்டட் ஃபீல்டு, அது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஏபிஐ கொடுத்துருவாங்க. அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பேசிஸாக லைக் அக்கான் புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா இந்த டெம்ப்ளேட்டில் இந்தந்த டீடைல்ஸ் ஃபெச் பண்ணி யூசர்ஸ்க்கு போகணும், அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். அது வந்து இப்போ வந்து டாப் பிளேயர்ஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து நமக்கு கொஞ்சம் லைக் சே இப்போ நம்ம இமெயில் அனுப்புகிறோம், 1000 people அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இமெயிலில் வந்து ரீட் பண்ண பீப்புள் யார் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, லெஸ் தென் 5% இருக்கும். அண்ட் எஸ்எம்எஸும் இப்போது கன்சிடரபிளி குறைஞ்சிருச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க எல்லாரும் எஸ்எம்எஸ் பார்க்குறதில்ல, லைக் நம்ம ட்ரெடிஷ்னல் மொபைல் ஃபோன் வச்சிருக்கப்போ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எஸ்எம்எஸ் லைக் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100+, 300, 500 அன்ரீல் மெசேஜஸ் இருக்கும். ஸோ அதுவும் இப்போ ஒரு எஃபெக்டிவான சேனல்னு சொல்ல முடியாது. பட் வாட்ஸ்அப்பில் நம்மளோட பிஸ்னஸ் மெசேஜஸ் புஷ் பண்ணும்போது அதோட ரீரேட் வந்து நிறையா இருக்கும், க்ளோஸ் டு 90% வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கே இருக்கும். ஸோ அது ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங் சேனல் நம்மளோட கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. தென் ஃபேஸ்புக் பேஜ், இது வந்து யூஸர் ரிட்டைன் பண்ணிக்கிறது, அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு. நம்மளோட பிராண்ட் லைக் நம்மகிட்ட ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட பிராண்ட் பேஜ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நம்ம லைக் நம்மகிட்ட ஒரு 5000 customer இருக்காங்க, 1000 customer ஃபேஸ்புக் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா லைக் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட லாயல் கஸ்டமர்ஸ். லைக் நம்ம மந்த்லி ஒரு 2 or 3 அப்டேட்ஸ் கொடுக்குறோம், ஆஃபராக இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றின ஒரு விசிபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி நம்ம ஏதாவது சொல்லியிருக்கலாம், நியூ ப்ராடக்ட் பற்றின ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுக்குறது வந்து அந்த யூசர்ஸ்க்கு என்கேஜாக இருக்கும். லைக் அவங்களோடக்கு நம்ம ஏதாவது சம்திங் நியூ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் லிமிட்டடான அப்டேட்ஸ் கொடுக்குறது, வீக்லி 1 or 2 அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறதுல அவங்க அநாயகமாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்க அப்டேட்ஸ் பார்க்குற மூலிமா அவங்க நம்மளோட ஸ்டோர் விசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து மோர் ஆர் லெஸ் லைக் வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸோட கான்செப்ட் தான். அண்ட் வி வில் டிஸ்கஸ் இட் இன் லேட்டர். அதில் நான் ஹை ஓவர்வியூ மட்டும் இப்போ கொடுக்குறேன். கூகுள் மை பிஸ்னஸில் வந்து லைக் நம்மளுக்கான பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறது அண்ட் யூசர் பேஸ் வந்து ரீச் அவுட் பண்ணுறது, இதுதான் ஐடியா. ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆன் தட் லேட்டர். லெட் மீ மூவ் ஆன் டு வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் நவ். ஸோ வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரில் இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் பேமெண்ட்டோட அடிஷ்னலாக வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த ரெவன்யூவோட ஒரு இம்பேக்ட் நம்மளால் பார்க்க முடியும். அது ஜஸ்ட் ஒரு குட் டு ஹேவ் திங் தான். பட் வெப்சைட் மொபைல் ஆப்ன்றது ஒரு செப்பரேட் சேனல் நம்மளோட மொத்த பிஸ்னஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது. ஸோ முன்னாடி வந்து இது வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் லைக் ஒரு கிராசரி ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மெடிக்கல் ஸ்டோர், இவங்கெல்லாம் வந்து வெப் அண்ட் மொபைல் ஆப்ன்றது ஒரு குட் ஹேவ் திங் மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதுக்கான நீடு வந்து பீப்புளில் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் ஈவன்
ஐடி கம்பெனி எங்களுக்கு வர பிஸ்னஸ் என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னாலும் மல்டிபிள் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. க்ரோசரி அப்ளிகேஷன், ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன், அந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறதுல பீப்புள் வந்து தே ஆர் இன்டென்டட். பிகாஸ் இப்போது டூரிங் லாக்டவுன் வந்து பீப்புள் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்க திரும்ப அமேசான் போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து கன்வீனியன்ட் ஃபேக்டர், என்னால் மொபைலில் ஆர்டர் போட முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அதே டெக்னாலஜி வந்து லோக்கல் ஸ்டோர்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே கேன் ரீடெயின் தர் கஸ்டமர்ஸ். இப்போ ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸோடு அவங்களுக்கு யூசர் பேஸ் கூடி இருக்கும், அதை ரீடெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெப்சைட்ன்றது இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தா லெஸ் தென் ஒரு 5% பீப்புள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வெப்சைட். மொபைல் ஆப் லைக் ஈவன் நான் ஒரு 2-3 இயர்ஸாக ரெட் பஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ரெட் பஸ்க்கு வெப்சைட் இருக்குது, ஃபங்க்ஷனல் வெப்சைட் இருக்குன்றதே வந்து ஜஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ அந்த அளவில் தான் வெப்சைட்டோட யூசேஜ் இருக்கும். மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இஸ் குட் அனஃப், லைக் 90%+ ஆஃப் த இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்வென்ட்ரிஸ், நம்ம என்னென்னலாம் இங்கே இருக்குது, சோசியல் டிஸ்டன்சிங்கை சீரியஸாக எடுத்துக்கிட்ட கஸ்டமர்ஸ், நம்ம ஷாப்க்கு வந்தால் நம்ம அவங்கள்ட்ட டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுவோம், பட் வந்து ஷாப்க்கு வர மற்ற யூசர்ஸ்னால கொஞ்சம் லைக் தே மைட் பி ஹாவ் அ செகண்ட் தாட், போனாங்க போனால் பக்கத்தில் ஆள் வருவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப்போ இல்லை வெப்சைட்டோ நம்ம கொடுக்கும்போது தே வில் ஹாவ் லைக் நம்மளோட அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஆப்பில் இருக்கும், கன்வீனியன்ட் ஃபேக்டர் இருக்கும், அவங்களால ஆர்டர் போட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும், அண்ட் வி வில் பி கெட்டிங் இட். ஸோ ஆன்லைன் ஹோம் டெலிவரி வந்து இப்போவே நிறையா சிம்பிள் லைக் க்ரோசரிஸ்லேருந்து எல்லாருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஒரு வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்ன்றது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அண்ட் பிஸ்னஸ் சிஆர்எம், இது ஆல்ரெடி குமரன் வந்து ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பிஸ்னஸ் சிஆர்எம் வந்து மோஸ்ட்லி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம யூசர்ஸ் லைக் ஃபிசிக்கல் ஸ்டோரில் இருக்க யூசர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணுறது, சென்ட்ரலைஸ்டாக அவங்க டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது, அண்ட் யூசர் செக்மெண்டேஷன், அவங்க இப்போ நம்மகிட்ட இருக்க யூசர்ஸ் வந்து 1000 யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி செக்மெண்ட்டில் இருக்காங்க, எந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு நிறையா யூசர்ஸ் இருக்காங்க அவங்கள ரீடார்கெட் பண்ணுவோம், எந்த செக்மெண்ட்டில் வந்து யூசர்ஸ் கம்மியாக இருக்காங்க அவங்களுக்காக நம்ம இதில் என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இல்லை அது என்ன அப்டேட் பண்ணுறது, அண்ட் வந்து கஸ்டமர் ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஸோ நோ யுவர் கஸ்டமர்ஸ், லைக் நம்மகிட்ட என்ன கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும், அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்க கீ செல்லிங் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டைன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து டேட்டா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், இது மெயின் திங், லைக் கம்யூனிகேஷன் அண்ட் சிஆர்எம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஸ் மாடலில் இருக்கும், அவங்க கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து அதை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க டேட்டா ப்ரைவசின்றது கீ திங். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தே வில் ப்ரொவைட் அ டீடைல் டாக்குமெண்ட் அண்ட் மோஸ்ட்லி ரீட் பண்ண மாட்டோம், அதை லைக் ஐ ஹாவ் அக்ரீட் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவோம். அண்ட் டேட்டா ப்ரைவசி வந்து கொஞ்சம் க்ரூஷியல் திங், அதை நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஸ்பீடியர் கம்யூனிகேஷன், இப்போ சிஆர்எம்லேயே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், நம்ம ஒரு பாட்டோ எதுவும் க்ரியேட் பண்ண தேவையில்லை, நார்மல் சாஸ் சிஆர்எம்ல இருந்தே ஒரு யூசர் நம்மளை ரீச் அவுட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பீரியாடிக்கலாம் என்ன பண்ணணும் அண்ட் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதுலேயே நம்ம பண்ணி வைக்கலாம். ரீச் அவுட் பண்ண யூசர்ஸ்க்கு இமீடியட்டாக என்ன போக வேண்டியது இருக்குது, நம்ம மெயில் பண்ணி அவங்கள்ட்டருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அப் டு லைக் 1 டேவிலையா 2 டேல இந்த மெயில் போகணும், அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் அதில் நடக்கலைன்னா அடுத்து என்ன போகணும், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். தென் ஆன்லைன் பேமெண்ட்ஸ், ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பேங்க் பேமெண்ட்ஸ், பேமெண்ட் கேட்வே அண்ட் வந்து வேலெட், இது மூணு தான் மேஜராக நம்மளுக்கு இருக்கும். ஸோ பேபால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேமெண்ட் கேட்வே தான், பேபால், ஸ்ட்ரைப் இதெல்லாம் வந்து யூஎஸ் அண்ட் வேர்ல்டு வைடாக வந்து ஹைலி யூஸ்டுன்னு சொல்லலாம். அண்ட் பேடிஎம் வேலெட் அண்ட் கூகுள் பே வந்து நம்ம இதில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அமேசான் பேவும் வைட்லி யூஸ் பேமெண்ட் கேட்வே. இப்போ இந்த பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம லைக் டிஜிட்டலைஸ் பிஸ்னஸுக்கும் இந்த பேமெண்ட் பிளாட்ஃபார்முக்கும் பெரிய இன்டெகிரேஷன் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்கும். ஸோ பேமெண்ட் கேட்வேயில் பார்த்தீங்கன்னா சிசி அவென்யூ, ரேசர் பே அண்ட் பேயூ மணி அந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேயூ மணி வந்து நம்மளோட மொபைல் ஆப்போட இன்டெக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வி வில் பி கெட்டிங் ஆக்சஸ் டு என்டையர் பேமெண்ட் சொல்யூஷன். லைக் இப்போ யூசர்ஸ் வர்றாங்க, ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்க ப்ராடக்டோ சர்வீஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பேமெண்ட் பேஜ் போனாங்கன்னா தே வில் பி ஹேவிங் ஆப்ஷன் டு பே, லைக் என்ன பேங்க் கார்டு இருந்தாலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா பேங்க்ஸும் அவங்களால பே பண்ண முடியும். அதுபோக வந்து ஆன்லைன் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் வந்து யூபிஐ வேலட், அமேசான் பே, கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே சிங்கிள் சொல்யூஷனில் வந்துடும்.
ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கிளிக் அண்ட் கோ மாதிரி இருக்கும். ஸோ யூசரோட ஃபேவரேட் என்ன, அதை அவங்க ஒர்க்கை பண்ணிட்டாங்கன்னா அண்ட் சேவர்ஸ் கா சேவ் மை கார்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, ரீஆர்டர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லைக் மந்த்லி க்ரோசரிஸ்லாம் வந்து ஒன் டைம் ஆர்டர் பண்ணிட்டா எவ்ரி மந்த் அதே தான் ரீஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட அந்த மொத்த பிளானே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 5 minutes வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதோட முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு லிஸ்ட் போடுறது, டைரெக்டாக போகிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த டைம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேவ் ஆகும். ஸோ அதை ஹைலி இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேஸோடு நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணும்போது தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான். இதில் வந்து செப்பரேட் மெசேஜிங் ஆப் ஃபார் பிஸ்னஸ்ன்றது ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது. இதில் வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபைல்லேருந்து ஒரு யூசர்ஸ் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். லைக் இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை ரீச் அவுட் பண்ணியிருப்போம், பட் வேறு நம்பரில் இருந்திருக்கும், இல்லைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரீச் அவுட் பண்ண போகிறோம், நியூ நம்பர் பார்த்தா ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கும்போது அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம், அண்ட் ஒரு ட்ரஸ்ட்டும் க்ரியேட் ஆகும். அண்ட் ஆட்டோ ரிப்ளேஸ் அதில் செட் பண்ணிக்கலாம். அஸ் ஐ செட், இது வந்து நம்ம ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு கொடுக்குற வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்லேயே அவைலபிளாக இருக்கு. ஆர்கனைஸ் நம்மளோட கம்ப்ளீட் கஸ்டமர்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் வாட் வி ஹேவ் இன் வாட்ஸ்அப் ஆப் அது எல்லாமே இதுலேயும் இருக்கு. இது வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சர். ஸோ ஃபேஸ்புக் மெசஞ்சர் வந்து எகெயின் நான் ஒரு ஈஸியஸ்ட் சேனல் நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒரு நார்மல் கஸ்டமர்ஸ் இல்லைனா வந்து நம்ம ஒரு டே டு டே அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இல்லைனா அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் லைக் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது அவங்கள இங்கே ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுலேயும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா தட் வில் எகெயின் பில்ட் அ ட்ரஸ்ட், நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ரீச் பண்ணுறோம் அப்படின்ற கிளைண்ட்டுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம என்ன மெசேஜ் போட்டாலும் அது இன்ஸ்டண்ட்டாக டெலிவரி ஆகிடும். அண்ட் கிளைண்ட்டுக்கு நம்மளை ரீச் அவுட் பண்ணுறதுக்குன்னு அவங்க தனி சேனல் போக தேவையில்ல. லைக் ஃபேஸ்புக் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு நம்மளுக்கு எதாவது மெசேஜ் பண்ணல ரிப்ளை பண்ணோன்னா அவங்கள பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் அது ஒரு ஃபாஸ்டர் வே ஆஃப்கோர்ஸ். ரியல் டைம் இப்போ நம்ம டிக்கெட் சிஸ்டம்லாம் நிறையா பிஸ்னஸில் பார்த்துருப்போம். நம்ம ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா அதுக்கு டிக்கெட் ஐடி இதெல்லாம் மெசேஜ் வரும், இமெயில் வரும், தென் அதுக்குன்னே ஒரு சப்போர்ட் செக்ஷன் இருக்கும். அதிலிருந்து அவங்க ஒரு 12 hours, 24 hours ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் க்ளோஸ்டா என்னன்றதை தே வில் டிசைட். இன்கேஸ் வி ஃபெல்ட் அந்த டிக்கெட் வந்து அட்ரஸ் ஆகலைன்னா வி நீட் டு ரைஸ் அ நியூ டிக்கெட், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒரு ஃபாஸ்டஸ்ட் கம்யூனிகேஷன் சேனலில் போகிறனால கஸ்டமருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா சேனல்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஃபேஸ்புக் வந்து வெப்பில் இருக்கேன், அண்ட் மொபைலில் பார்த்தா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கேன். ஸோ இதுவும் கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் சேனல். சாட் பாட்டா குமரன் ஓவர் டு யூ. Yeah, thanks, Ainar. So, next thing is chatbot implementation. Chatbot implementation, or live example, I'm going to tell you. So, I'm going to tell you. Your screen is clear? I know. Okay, sure. ஸோ இதுதான் சாட்பாட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த சாட்பாட்டுக்கு வந்து ஒரு நேம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன இஷ்யூ இருக்குது உங்களுக்கு, ஸோ லாகின் இஷ்யூ இருக்கா, இல்லை வந்து எஃப்டி வந்து குயிக்காக புக் பண்ணுமா, இல்லை இன்ஸ்டன்ட் லோன் வேணுமா, ஒரு எமர்ஜென்சி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு, ஒரு ஹவு டு ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா அதை நீங்கள் உடனே ரிப்போர்ட் பண்ணணுமா. ஸோ இப்படி தான் அந்த சாட்பாட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு செக் புக் நான் குயிக்காக ஆர்டர் பண்ணணும்னா, இதுலேயே செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ப்ரீ டிஃபைனாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் கிளிக் பண்ணால் என்ன சீக்வன்ஸ் ஆஃப் மெசேஜ் வரணும், இன்ஸ்டால் லோன் கிளிக் பண்ணால் என்ன மெசேஜ் வரணும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீ இன்ஸ்டன்ட் லோன் வேணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் ஆக்சுவலி, ஒரு செக் புக் வேணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ், அதை என்ன லாகின் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் ப்ராசஸ். ஸோ இங்கே உங்கள் பிஸ்னஸில் இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செல்லிங்கில் இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு 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 ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸில் ப்ரீ டிஃபைனாக உங்கள் கஸ்டமர் என்ன கொஷின் கேட்பாங்கன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். உள்ள உங்கள் கஸ்டமர் உங்கள் ஃபேஸ்புக் இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் மெசேஜர்லேயும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்,
ஆர் உங்கள் சைட்லேயும் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ளகின் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க, மொபைல் ஆப்பில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுற மாதிரி இந்த மெசேஜ் வந்துடும் ஆக்சுவலி. ஆனால் அந்த சீக்வன்ஸ் மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேபி வெரி ஃபியூ லைக் ஒரு பேசிக் பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் அந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றாக இருக்கும்னா அந்த மூணு கொடுத்துடணும். ஆப் டெவலப்மெண்ட்னா ஆப் டெவலப்மெண்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைனாக நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு கஸ்டமர் வந்து எல்லா டீட்டெயில்ஸ்ட்டையும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடலாம். ஸோ ஒரு கால் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கஸ்டமர் என்ன இருக்கு, கஸ்டமருக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் அந்த காலுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அது அகெயின் லைக் இன்னும் பேசிக்காக வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ராடக்ட் செல்லிங்கள் இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இதுலேயே ஆர்டர் பண்ணால் ஓகே இதான் உங்களோட கஸ்டமர் ஐடி, இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம், ஷிப் பண்ணிட்டோம், நீங்கள் ட்ராக் பண்ணலான்னு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பர்சனை டிப்ளாய் பண்ணி இதெல்லாமே பண்ண தேவையில்லை. ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து டைம் கன்சம்ஷன் உங்களுக்கு குறையும், ப்ளஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து இதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் எனக்கு வந்து சைட்டில் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும், இதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக என்னென்ன மெசேஜ் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக சாட்போட். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்ன வாங்குறீங்க அதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் எஃப்ஏக்யூனா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ப்ரீடிஃபைனாக கொடுத்துருப்பீங்க. பட் இதில் வந்து இன்ஷியல் டிஸ்கஷன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸில் இப்போ தான் ஒரு கஸ்டமர் இன்ஷியலாக உங்களுக்கு ஒரு ஹையான ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாருன்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன சீக்வன்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் கேட்பீங்க, அதுக்கு வந்து ப்ரீடிஃபைனாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்சன் ரிப்ளை பண்ண தேவையில்லை, அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸ் வந்துடும். தென் நீங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்தோடனே எனக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு லெவலில் ஆட்டோமேட் பண்ணலாம், கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் கேன் பி டன் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஃப்ஏக்யூ அண்ட் கஸ்டமர் ஃபேஸிங் சாட்பாட்ஸ். இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அவர் நீங்கள் கஸ்டமர் அது புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சொன்னதுலேருந்து பொதுவாக வந்து ஏதாவது சைட்டில் போய் எஃப்ஏக்யூ பார்த்தோம்னா அதில் அப்படியே நிறைஞ்சு இருக்கிறத பார்த்தாலே பயமாயிரும், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும், அதுல எங்க நம்ம தேடி பிடிக்க போறோம் இருக்கும். இது வந்து சாட்பாட் வந்து ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும், நம்ம தேவையான மெனு கிளிக் பண்ணும்போது ஒரு இன்டராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கும் இதுல கிடைக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. சரிதானே? அதுல இன்னும் சில பேர் வந்து ஃப்ரீ டூல்ஸ் அதுல என்ன இருக்கு அப்படின்றது கேட்டு. ஓகே, சோ நீங்க வந்து சாட் பாட்ங்கிறது வந்து இதுல வந்து நீங்க டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விஜெட்னு சொல்லுவாங்க, சாட் விஜெட்னு சொல்லுவாங்க, அது வந்து டாக்னு ஒரு டூல் இருக்கு, TAWK ஒரு டூல் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஒரு பிளகின் மாதிரி உங்க சைட்ல இது பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த மொபைல் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி நீங்க வந்து உங்க ஃபோன்ல வச்சுட்டீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு ஹாய்னு ரிப்ளை பண்ணாங்கன்னா எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பாப்அப் ஆகுதோ அதே மாதிரி உங்க மொபைல்ல வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு பாப்அப் ஆகும். ஸோ நீங்கள் சைட்டுக்கு போய் சேட் பண்ண தேவையில்லை, ஃபோன்லேயே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணுற மாதிரி உங்கள் கஸ்டமரோட சேட் பண்ணலாம். இது வந்து பேசிக் திங், இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சாட்பாட்னா வந்து அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு பேசிக்காக ஒரு சாட்பாட் இருக்கும், பட் அதை வந்து ஒரு டெவலப்பர் மூலமாக ப்ரீ டிஃபைண்டாக நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியது இருக்கும், அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப ரொம்ப சீப்பாக ப்ரீ டிஃபைண்டாக நிறையா லைக் வெரி அஃபோர்டபுளாகவே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம், வெறும் சாட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாக். அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வெரி சிம்பிள், ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு யூஸ் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, அதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. சார் அந்த சாட்பாட் ஒரு டூல் சொல்லுவீங்களா சார், அந்த நேம் கேட்க? நான் இப்போ டாக்னு அதை சாட்டில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. Okay, yes sir, for our next okay. Next thing வந்து Google My Business.
ஸோ இந்த கூகுள் ப்ரைம் பிஸ்னஸ் வந்து அப்படின்னா என்னன்னா, ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்போ என் ஸ்க்ரீன் தெரியாது சார். ஆ தெரியாது. ஓகே கிரேட். ஸோ இங்கே இதுதான் கூகுள் மை பேஜ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸை சர்ச் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில், கூகுளில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வருது இல்லையா, அதுதான் வந்து கூகுள் மை பிஸ்னஸ். உங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரிபிள்ஸ் மாதிரி வருது. இது ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஸ்க்ரிபிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, இனிஷியலாகவே யாரோட ஸ்க்ரீன்லேருந்து வருதுன்னு தெரில ஆக்சுவலி. சரி, ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த பேசிக்காக வந்து இதுதான் வந்து கூகுள் மை பிஸ்னஸ். இது என்னென்னா கூகுளே ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதில் நீங்கள் இது எப்படி பண்ணணும்னா, கூகுளோட ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனி நேம் உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 to 15 டேஸில் ஒரு போஸ்டல் கோடு ஒன்று வரும் ஆக்சுவலி. பை போஸ்டில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அது எதுக்குன்னா, இந்த பிஸ்னஸ் அங்கே இருக்கான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற நார்மல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். அந்த போஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த கோடு நீங்கள் வாங்கி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், எப்போ ஓப்பன், எப்போ க்ளோஸ் ஆகுது, பிஸ்னஸ் என்ன, அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வித் கூகுள் மேப், எல்லாமே இதில் லிஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எகெயின், இதில் வந்து கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சொல்லலாம், நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்துருக்கலாம், எனக்கு வந்து இது தேவையில்லை, எனக்கு வந்து ஜொமேட்டோ இருக்குது, ஜொமேட்டோலேயே எனக்கு வந்து நிறையா ரிவ்யூஸ் வச்சுருக்கேன், ஓர் நீங்கள் ஹோட்டல்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ட்ரிப் அட்வைசர் இருக்குது, அதில் என்னோடய கஸ்டமர் எல்லாமே ரேட் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் எப்போ எந்த பிஸ்னஸ் எப்படி எவால்வ் ஆகும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஓன் பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் கண்டிப்பாக சில ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிவ்யூ பண்ண சொல்லலாம், உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வெரி ரொம்ப சிம்பிள், இது யார் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராசஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் ஐடி கொடுத்தீங்க, உங்கள் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு போஸ்டல் கோடு வரும். அந்த போஸ்டல் கோட்டில் அந்த வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருப்பாங்க. எகெயின், அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, என்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் லிஸ்ட் பண்ணிடலாம். எகெயின் இதில் எகெயின் உங்கள் கஸ்டமர்ஸ் ரிவ்யூ பண்ணலாம், அந்த ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லிஸ்டிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா, இதை வந்து கூகுளில் எஸ்சிஓக்காகவும் சில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எகெயின், இட்ஸ் எ கூகுள்ஸ் ப்ராடக்ட், கூகுளுக்கு இப்போதைக்கு காம்படிட்டர்ஸே கிடையாது வேர்ல்டு வைடில். ஸோ கைண்ட் ஆஃப் மோனோபோலி தான். ஸோ அதனால் கூகுளோட ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் ஆனீங்கன்னா, ஃபியூச்சரில் அவங்க என்னென்ன புதுசாக அவங்க வேறு ஏதாச்சும் லான்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இது வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். எகைன், இதில் நிறைய பேர் கேட்குறது, சில பேர் பேட் ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பேட் ரிவ்யூஸ் கொடுத்துட்டா ரிமூவ் பண்ண முடியாது. மேபி நீங்கள் கூகுளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். எகெயின், ரிப்போர்ட் பண்ணால் கூகுளில் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஐடி வந்து வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறதுக்காகவே அவங்க பண்ணுறாங்க, இது வந்து அந்த ஐடி வந்து ப்ராப்பரான ஐடி இல்லை, அந்த ஐடி வந்து ப்ராப்பராக வெரிஃபைட் இல்லைன்னா தே வில் ரிமூவ். அப்படி இல்லை, அது ரொம்ப ப்ராப்பரான ஐடினா ரிமூவ் பண்ண மாட்டாங்க. யூ கே நாட் டெலிட் எனி ரிவ்யூஸ். ஸோ இதுதான் இதனோட கூகுள் மை பிஸ்னஸோட பேசிக் கான்செப்ட். So, any questions on this? Sir, screen share drop actually. Yeah. Aina? Yeah, okay. Share. No. Okay. Okay, sir. So, panama, thank you for the session, sir. Kumaran, sir, and Aina. சார், நம்ம டீம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கேன், சரிங்களா? நான் அந்த கொஸ்டின்ஸ் நான் வாக் த்ரூ பண்ணுறேன் உங்களுக்கு. முகமது யாசர் அப்படின்ற வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஷர்ட்ஸ் மேனுஃபேக்சரர், அவர் ஸ்டாஃப்ஸ் ஆர் நாட் மோஸ்ட்லி இன்வால்வ் இன் டெக்னாலஜி, ஹவு வி கேன் மேக் தம் ஆக்டிவ் இன் திஸ் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னாலஜிக்கலாக அவங்களை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறதுன்றதான் அவர் கொஸ்டினை நான் எடுத்திருக்கேன் நான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அவங்களோட ஸ்டாஃப்ஸ்னா எந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் ஆக்சுவலி, சேல்ஸ் பர்சனா, ஓர் வந்து ஸ்டாக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்களா, ஒரு அக்கௌண்ட்ஸ் டீமா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதனோட ஆன்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சேல்ஸ் பர்சன்னா மேபி நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் டேட்டா பேஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா, அதெல்லாமே ஒரு டூல் மாதிரி கொடுத்து அவங்க ஃபுல்லாக அந்த அதை ஃபீட் பண்ணலாம். ஸோ எஸ்எம்எஸ் கேம்பெயின் அவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம், ஒரு ஆஃபர்ஸ், இந்த ஆஃபர்ஸ் இருக்குது,
இல்லைனா வந்துட்டு இந்த டைம் வந்து மெயினாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பாக இருக்குன்னா கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் ஷட் டவுன். ஸோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது, அந்த சேல்ஸ் பர்சனுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது, ரீட்டைல் பேஸ் சேல்ஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸில் என்னென்ன மாதிரி யார் என்னென்ன மாதிரி பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குது, அவங்க எந்த மாதிரி ஷர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஷர்ட் வாங்கியிருக்காங்க, எப்பப்போ வாங்கியிருக்காங்க, மேபி அவங்களோட பர்த்டே டைம் ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாமே ஆட்டோமேட் பண்ணி ஒரு ஃபீல்டு மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு ஒரு சேல்ஸ் பிளான் மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பிளான் மாதிரி ரெடி பண்ணலாம். அண்ட் அகெயின் இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ண டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் ஆக்சுவலி. இதுக்கு வந்து ஒரு ஐடி நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். அண்ட் அகெயின் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து ஸ்கைப்போ இல்லை இந்த ஜூம் வந்து ரொம்ப சிம்பிள், இதுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக சேலஞ்ச் இருக்காது. சேலஞ்ச்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் டூல்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அசானா அந்த மாதிரி டூல்ஸில் தான் சேலஞ்ச் இருக்கும். இதில் என்னென்னா அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கிடையாது, இது இப்படி தான் ஒர்க் பண்ணணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் கொலாபரேட்டிவாக வந்து உங்கள் டீம்கிட்ட கொடுத்துட்டு இந்த டூல்ஸை நம்ம இது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்குக்கு இந்த டூலை யூஸ் பண்ண போகிறோன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரீ தான். அதை அவங்களே வந்து ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுவாங்க, அதிலிருந்து நீங்கள் என்ன டேட்டா ரிட்ரீவ் பண்ண முடியுது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மூவிங் ஃபார்வர்ட், அது யூஸ்ஃபுல் ஆலைனா அகெயின் நீங்கள் வந்து சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கைண்ட் ஆஃப் திங் தான், பட் எல்லாமே வந்து வெரி ஃப்ளெக்சிபிள். இதை வந்து நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணி நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறது தான், செட் ஆஃப் ரூல்ஸ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ப்ராசஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது நீங்கள் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஆக்சுவலி அதை டீமோட எவால்வ் பண்ணி இந்த ப்ராசஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்களோட ஐடியாஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக சேல்ஸ் டீமை லீட் பண்ணுறவங்க வந்து சிஆர்எம் வந்து அவங்க என்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, லைக் அப்போ அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஏதாச்சும் டூப்ளிகேஷன் ஆஃப் டாஸ்க் இருக்கா, நீங்கள் எல்லாம் இல்லை மெயினாக லைக் ரெண்டு இடத்துல இந்த டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா எல்லாமே சிங்கிள் அண்டர் ரூஃப், இந்த ஒன்று மட்டும் பண்ணால் போதும் வேறு எதுவும் பண்ண வேணாங்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து டீமோட எவால்வ் பண்ணி அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் குவைட் ஈஸி ஃபார் யூ. ஓகே, செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கக்கூடாது, இன்ஷியலாக வந்து அவங்களே ப்ரீ டிஃபைனாக பண்ணிவிட்டு தென் யூ கேன் சி அதுலேருந்து என்ன நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னு பார்த்துட்டு தென் யூ கேன் டிஃபைன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ராஜ்குமார் கேர். ஸோ அவங்க ஆஃபீஸ் ஹவு டு ஷேர் த செர்வர் ஃப்ரம் ஆஃபீஸ் டு ஸ்டாஃப் கனெக்டட் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காரு, இல்லை வாட் இஸ் த பெஸ்ட் சிஆர்எம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக, லைக் அவர் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு சர்வர் வச்சுருக்காங்க, அதை இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து எப்படி அவங்க டீம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எப்படி அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாப்பா. வெரி ஸோ அகெயின் ஓகே, ஸோ கண்டிப்பாக சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நெட்ஒர்க்கிங் டீமில் நிறைய டூல்ஸ் ஆன்லைன்லேயே சர்வரை வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிளேஸில் போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே ஆன்லைன்லேயே அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் டூல்ஸ் இருக்கும். ஸோ மேபி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி சர்வர் அது என்ன கனெக்டிவிட்டிங்கிறது தெரிஞ்சால் என்ன எக்ஸாக்டாக சொல்லலாம். பெஸ்ட் சிஆர்எம்னா வந்துட்டு அகெயின் லைக் உங்களோட இப்போ சிஆர்எம்னா எல்லாருமே வந்து லைக் மினிமம் இந்த லைக் யூஸ் கேசஸ்க்கு வந்து ஃப்ரீ சிஆர்எம்ஸ் நிறையா இருக்கும். மேபி லைக் நாம தமிழ்நாடுனா சென்னைனா சென்னை பேஸ்லேயே ரெண்டு கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, ஜோகோ அண்ட் ஃப்ரெஷ் வாக்ஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிஆர்எம் அவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் எஸ்எம்இஸ் வந்து எனக்கு அதை சரியாக சொல்லணும்னா அவங்க தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த ரெண்டு கம்பெனிஸ்னால. ஸோ ஐ ப்ரிஃபர் டு கோ வித் ஜோகோ அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், ஏன்னா அவங்க சென்னை பேஸ் பண்ண கம்பெனி, அவங்க தமிழில் டெமோ கொடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எஸ்எம்இஸ் மெயினாக வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனியாக ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க சின்ன டீமுக்கு ஃப்ரீ வெர்ஷன்ஸும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஜோகோ அண்ட் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் ஐ மெயின்லி ரெக்கமெண்ட். ஸோ சிஆர்எம் சூஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் சைடில் இருந்துட்டு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்து. ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு சிஆர்எம் தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஃபிட் ஆகுன்றது கிடையாது, உங்களோட தேவைகள் உங்களோட பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம சிஆர்எம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் சொன்ன மாதிரி சென்னை பேஸ்ட் கம்பெனி ரெண்டு இருக்குது, நிறையா ஃப்ரீ சிஆர்எம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அதை கண்டிப்பாக உங்கள் நீடை பொறுத்து இது மாறும். ஓகே, அகெயின் ஆடிங் டு தட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து முன்னாடி ஒரு சிஆர்எம் தான், இப்போ வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஆர்எம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஃபீல்ட் சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் ஒரு மல்டிபிள் லைக் 50 ஃபீல்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, உங்களோட பிஸ்னஸே வந்து ஏஎம்சி பண்ணுறது சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் அப்படின்னா அந்த ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் எப்படி நீங்கள் அசைன் பண்ணுறது, எல்லாமே எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான சிஆர்எம்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி சிஆர்எம்ஸ் எல்லா கம்பெனிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன ரெண்டு கம்பெனிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சிஆர்எம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது இட்ஸ் குவைட் பெஸ்ட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஸோ இந்த நம்ம வந்து இந்த டூல்ஸ் போட்டிருந்தோம், லைக் கொலாபரேட்டிவ் டூல்ஸ் சொல்லியிருந்தோம், அசானா, டீம் வேக், இதில் அதை வந்து தமிழில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்காரு மோகன் ராவ். ப்ளஸ் வந்து அந்த கூகுள் சிங்க், கூகுள் கீபோர்டை சிங்க் பண்ண முடியுமான்னு கேட்டுக்காரு. என்ன கொஸ்டின் தெரியல, பட் தமிழில் யூஸ் பண்ண முடியுமா இந்த ஆப்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அசானா, டீம் வேக், ஃப்ரீடி கேம்ப், இதெல்லாமே. மேபி அவரோட இமெயில் ஐடி இப்போ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா தமிழில் ஃபுல்லாக அவங்க ட்ரான்ஸ்லேஷன் இருக்காது. பட் மேபி தமிழ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக சிஆர்எம்ஸ் இருக்கும், அது வேணால் அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வேணால் ஷேர் பண்ணலாம். மேபி லைக் சர்ச் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன ஷேர் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஓகே சார், எனக்கு அந்த உங்களோட இமெயில் ஐடி ஷேர் பண்ணி விடுறதா என்னென்னு பார்ப்போம். கூகுள் டிரைவர் சிங்க் பண்ணுறது எல்லா சிஆர்எம் எல்லா கூகுள் கீபோர்டை சிங்க் பண்ணணும்னு கேட்டிருக்காப்ல, அது கொஸ்டின் என்னன்னு கரெக்டாக எனக்கு போயில, எதை கூகுள் கீபோர்டோட சிங்க் பண்ணணும் அப்படின்றது அந்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் இருந்துகிட்டு இருக்காப்னா, ஹேங் அவுட்டுக்கும் கூகுள் மீட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹேங் அவுட்டு தான் ரொம்ப நாளாக இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து கூகுள் மீட்டுன்னு கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ ஆஸ் ஆஃப் நோ ரீசெண்டாக வந்து 100 பீப்புள் வரைக்கும் கூகுள் மீட்டில் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஹேங் அவுட்ஸ் வந்து வெறும் ஒரு சேட்டிங்காக இண்டிவிஜுவல் 1-to-1 வீடியோ காலிங்காக ஒரு கூகுள் மீட்டிங்காக தான் இருந்தது. கூகுள் மீட் இஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதோட அடுத்த வெர்ஷனாக கொண்டு வராங்க. ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு மீட்டிங், கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி நம்ம ஜூமில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கண்டக்ட் பண்ணுறதா பண்ணுறோம். அதுதான் எக்ஸாக்ட்லி கூகுள் மீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ யூஎஸ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கேலண்டர் ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த டைமில் இந்த மீட்டிங்னு ஸ்கெடியூல் பண்ணி தான் அவங்களோட என்டையர் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த சிங்கில் வந்து அவங்க கூகுள் கேலண்டர் வந்து எல்லாமே மீட்டிங்ஸ் ஷெடியூல் ஆயிருக்கும். ஆக்சுவலி அதை வந்து நீங்கள் மல்டிபிள் டூல்ஸில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம், ஜி சூட் எல்லாத்தையுமே ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கேலண்ட்லின்னு ஒரு டூல் இருக்குது, உங்கள் கேலண்டரோட சிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டூலில் வந்து எப்போ ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, எப்போ உங்களோட ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும், கிட்டத்தட்ட சேம் ஃபீச்சர்ஸ் தான். பட் கூகுள் மீட் ஜோ எப்படி நீங்கள் ஜூம் இந்த மீட்டிங் யூஸ் பண்ணுறீங்களோ அது சிம்லர் வே வந்து கூகுள் கேலண்டர் இருக்கும். உங்களுக்கு மீட்டிங் ஷெடியூல்ஸ் பண்ணுறக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் மீட்டிங் லிங்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் ஆவீங்க. தேங்க்யூ சார். ஸோ அடுத்த சங்கர சுப்பிரமணியன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜி சூட் அண்ட் மெயில் சூட் அப்படின்னு, இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காப்பலாம். ஓகே, ஸோ மெயில் சிம்ப்ங்கிறது அவர் மெயில் சிம் வந்து மெயினாக வந்து இமெயில் கேம்பெயின் ப்ரொவைடர் ஆக்சுவலி. ஸோ ஜி சூட்ங்கிறது அவங்க வந்து இந்த இமெயில் ஹோஸ்ட் பண்ணுறது, கம்ப்ளீட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அது. ஸோ மெயில் சிம்ப்ங்கிறது நீங்கள் கூகுளோட ஜி சூட்டை கூட அதில் இருக்கிற ஐடியாஸை கூட வச்சு நீங்கள் மெயில் கேம்பெயின் பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான், இமெயில் கேம்பெயினுக்காக மட்டும் இருக்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் மெயில் சிம்ப் ஆக்சுவலி. ஸோ கூகுள் சூட் வந்து ரெண்டு டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். கூகுள் சூட் வந்து கூகுள் ஷூட்ங்கிறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யா சார் ப்ளீஸ் யா யா. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் இப்போ எப்படி நீங்கள் கோடாடி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கோடாடி அந்த மாதிரி மல்டிபிள் ஹோஸ்டிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அவங்க இமெயில் ஐடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜி சூட்டும் இமெயில் ஐடிஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இமெயில் கேம்பெயின் டூல்ஸ் இருக்கும். பட் மெயில் சிம் வந்து இட்ஸ் மெயின்லி ஃபார் இமெயில் கம்யூனிகேஷன் பர்பஸ். ஆக்சுவலி ஒரு இமெயில் ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் டிஃபைன் பண்ணுறது அந்த மாதிரி மெயின் கோல். ஆக்சுவலி டூ டிஃப்ரெண்ட் வர்டிகல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூகுள் பிஸ்னஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு. கூகுள் பிஸ்னஸ்னா கூகுள் பை பிஸ்னஸ் பேஜஸ் சொல்றாங்க சார் இல்லை? இந்த கொஸ்டின் கேட்குறப்ப வந்து நம்ம கூகுள் சூட்டை பற்றி பேசிட்டு இருந்தோம், ஜிமெயில் அந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி. கூகுள் ஃபார் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. ஓகே சார், நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, கூகுள் ஃபார் பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து கேட்டிருக்காப்ல. மேபி வி கேன் நம்ம மூணையுமே சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ கூகுள் மை பிஸ்னஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ஐடென்டிக்கான ஒரு பேஜ் ஆக்சுவலி. ஸோ அது வந்து இப்போ எப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேஜ் மாதிரி இமேஜஸோடு வரும் உங்களுக்கு, நீங்கள் எந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே. ஸோ அந்த ஐடென்டிக்கான ஒரு பேஜ், அது இல்லாமல் கூகுள் மேப் நீங்கள் இருக்கும்போது அந்த அதை வச்சு தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி எடுப்பாங்க.
எப்போ ஓப்பன் எப்போ க்ளோஸ்ட் அதனோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ். வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ்ங்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் எப்படி நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. வாட்ஸ்அப் கேம்பெயினே நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாம். எப்படி நீங்கள் இமெயில் கேம்பெயின் கிரெடிட்ஸ் வாங்குறீங்க, இமெயில் கேம்பெயின் அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு ப்ரொமோஷனல் மெசேஜ்லாம் அனுப்பலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும். அதுக்கு அதுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தனியாக நீங்கள் வாட்ஸ்அப் கிரெடிட்ஸ் வாங்கணும். வாட்ஸ்அப் கேம்பெயின் பண்ணுறதும் இப்போ ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி வந்து ஃபேஸ்புக் கேம்பெயின் பண்ணுறாங்க, எப்படி இமெயில் கேம்பெயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகே சார், இந்த வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸோடய ரிலேட்டடாக ரெண்டு மூணு குரீஸ் இருக்குது. ஃபஸ்ட் குரி வந்து வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸை வந்து சிஆர்எம்மோட இன்டெகிரேட் பண்ணிருக்கலாம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொருத்தவங்க வந்து வாட்ஸ்அப் பல்க் குவான்டிட்டியாக நம்மளால் மெசேஜ் அனுப்ப முடியுமா ஒரே நம்பரில் இருந்து அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸோட காஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நாலாவதாக வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸை சிஆர்எம்மோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. சூப்பர், தேங்க்ஸ். ஸோ வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் சிஆர்எம்மோட இன்டெகிரேட் கண்டிப்பாக பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைட்லேயே வந்து வாட்ஸ்அப் விஜெட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சைட்டில் வாட்ஸ்அப் விஜெட் என்கரி ஆட், வாட்ஸ்அப் விஜெட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதுக்கு சிங்க் ஆயிரும். ஸோ அந்த என்கொயரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப் உங்களோட சிஆர்எம்மை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது எல்லா சிஆர்எம் கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் மேஜர் கம்பெனிஸ் வந்து சிஆர்எம்ஸ் எல்லாமே இமெயில்ஸ் உங்களோட இதெல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே என்கொயரி வந்தோடனே அந்த என்கொயரி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஆர்எம் என்கொயரியாக கனெக்ட் ஆயிரும். அதை நீங்கள் யாரை ஸ்கெடியூல் பண்ணிங்களோ உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டெகிரேஷன் வந்து வெரி சிம்பிள் ஒன். அது நம்ம வெறும் பெருசாக ஒரி பண்ணதாவே இல்லை, வெரி சிம்பிள் ப்ராசஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி தான் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேருக்கு அந்த மெசேஜ் அனுப்பணும், லைக் எப்படி நீங்கள் எஸ்எம்எஸ்ல பண்ணுவீங்க இல்லையா, எஸ்எம்எஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது, ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் 1000 credits வேணுமா, 10,000 credits வேணுமோ அந்த கிரெடிட்ஸை அதுக்குன்னே நிறையா கம்பெனிஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிகிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் பல்காக ப்ரொமோட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ரெகுலர் வாட்ஸ்அப்புக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கும் என்ன கிளியர் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வெரிஃபைடாக இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிங்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட. ஸோ அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் அது வந்து ப்ரிடாமின்ட்லி மெயின்லி ஃபார் யுவர் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கிரெடிட்ஸ் பற்றியும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கிரெடிட்ஸ் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பற்றிலாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிசினஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்ல பண்ணால் பேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட். கடைசி க்வெஸ்சன் வந்து வாட்ஸ்அப் முக்கியமாக சில விஷயத்த ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் முத்து சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் இல்லை சார், உங்க வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இல்லை சார், பேசுங்க சார். ஹலோ ஹலோ சார், உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குது சார். இல்ல சார், ஒரு மாதிரி டிராப் ஆயி டிராப் ஆயி தான் கேக்குது. ஆமா சார். ஓகே ஓகே, நீ பண்ணி நான். ஓகே சார், ஓகே. யா, சோ நான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चन போறேன். சேர்மன் சார் திரும்பி வருவாங்க நமக்கு. சோ அடுத்த क्वेश्चन வந்து என்ன அப்படினா, அகைன் கேன் யூ மென்ஷன் ஃபீ சியோரம் டில்ஸ் சியோரம் டூல்ஸ் கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இந்த வாட் ஆர் த ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் சாட் பாட்ஸ்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்குமே நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கோம் அந்த க்வெஸ்சனுக்கு. டாக்னு ஒரு டூல் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ சாட் பாட் கிடையாது, அது சாட் விட்ஜெட். அது சாட் விட்ஜெட் அது. ஓகே, ஸோ அடுத்த இன்னொரு க்வெஸ்சனை கேட்டிருக்காங்கன்னா, பன்னீர்செல்வம்ன்றவங்க வந்து க்ளவுட் சாஃப்ட்வேரில் நம்ம என்ன சேஃப்டி ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும், அதில் வந்து எது வந்து டோன்ட்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து நாம் அதில் வந்து ஸோ ஃபுல்லி வெண்டர்கிட்ட நம்ம வெண்டரை பிலீவ் பண்ணுறதா இருக்குது. ஸோ நீங்கள் க்ளவுட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜோகோ யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது சேஃப்டி மெஷராக நீங்கள் எதுவும் அதில் பண்ண முடியாது. ஒன்ஸ் டேட்டா நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து இட் வில் பி அவங்களோட சர்வரில் தான் இருக்கும். ஸோ நம்மகிட்ட நம்மளோட சர்வரோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம சிஸ்டமில் எதுவுமே இருக்காது ஆக்சுவலி. ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸ்னால் நீங்கள் எந்த மாதிரி வெண்டரை சூஸ் பண்ணுறீங்க, ஸோ அவங்களோட ரெப்புடேஷன் என்ன, அதுதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ லைக் ஒரு இண்டஸ்ட்ரி லீடரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லைனா யூ கேன் கோ வித் இட். இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வெண்டரை யூஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்வர் அவுட்டேஜ் நடக்கலாம், அவர் சர்வர் டவுன் ஆகலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ளவுட் போகும்போதே அது எந்த வெண்டர்கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெண்டரோட சர்வரில் தான் நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கும். நாம் வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அது எப்படி சேஃபாக இருக்குங்கிறது நம்மளால் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. அது வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுற வெண்டரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே மெயினாக. தேங்க்யூ சார். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து முகமது ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனி ஃப்ரீ சிஆர்எம் அண்ட் மொபைல் ஆப் ஃபார் கார்மெண்ட் ரீட்டைல் அவுட்லெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் சிஆர்எம்ல மேபி கேன் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் அண்ட் ஜோகோல வந்து ஃப்ரெஷ்வொர்க்ஸ்ல வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. அது வந்து ஒரு செட் ஆஃப் டேஸ் அண்ட் செட் ஆஃப் இந்த கஸ்டமர்ஸ் இவ்வளோ டேட்டாக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 50 or 100 என்ட்ரிஸ் ஒரு 500 ஒரு 5 அட்மின்ஸ் அதுக்கு மட்டும் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் அவர் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்காது. மேபி நீங்கள் இமெயில் ஐடி ஷேர் பண்ணீங்கன்னா வீல் செக் அண்ட் வீல் இமெயில் யூ என்ன ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த டூல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி வி கேன் சஜஸ்ட். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து லைக் வந்து ப்ளூ கலர் ஜாப்ஸ் பார்க்குறவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி டெக்னாலஜி மூலயமா கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காப்புல, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஒரு டிஃபைன் பண்ணி அவங்க சிஸ்டமில் கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராசஸ் அவங்களோட இவால்வ் பண்ணுங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது, இந்த இஷ்யூ தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த டூல் வந்துச்சுன்னா இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும். இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து 2 hours ஆகுது. இதை நீங்கள் டெய்லி வந்து 5 minutes என்டர் பண்ணீங்கன்னா நான் இந்த ரிப்போர்ட்ஸ் எப்போ வேணாலுமே வந்து 30 seconds விட்ரா பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸை சொல்லணும். மெயின் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். எகெயின் அந்த ப்ராசஸ் அவங்களோட இவால்வ் பண்ணணும். இந்த மூணு விஷயங்கள் பண்ணுனா ஓரளவுக்கு அடாப்டபிலிட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அவங்க ப்ராசஸோட இவால்வ் பண்ணணும். இந்த ப்ராசஸ்னால என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இன்ஷியலாக சொல்லணும் அவங்களுக்கு. தேங்க்யூ சார். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம ஷேர் பண்ணணும்னு நம்ம மதன் சார் கேட்டிருக்காப்ல அப்படின்னா, ஸோ எல்லோரும் காஸ்ட் பற்றி இல்லை ஃப்ரீ டூல்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த சிஆர்எம்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றனால எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸில் தான் வரும். ஸோ அட் ஹையர் டிஸ்கவுண்ட்லையும் லோயர் ஸ்டார்டிங் ப்ரைஸில் தான் வரும். ஸோ ஏற்கனவே சார் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையல்ஸும் இருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அட் லோயர் காஸ்ட்டில் உங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஆர்எம் சம்மந்தமாக அந்த கொஸ்டின் சம்மந்தமாக கேட்டவங்களுக்கான ஒரு ஆன்சராக இது. ஸோ ஐ திங்க் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் இருக்கு. ஸோ நான் பேசுறது கேட்குறாங்க சார். சார் இப்போ கிளியர் ஆகுது சார். சார் வணக்கம் சார். இப்போ நடுவில் ஒரு கேள்வி வந்துச்சு, அதாவது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கும் வாட்ஸ்அப் ரெகுலர் வாட்ஸ்அப்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணப்பட்டது. நான் ஒரு சில விஷயம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், மற்ற நண்பர்கள் கவனித்தாலும் உங்களுக்கு அது பயனாக இருக்கும். ஒன்று வந்து வாட்ஸ்அப் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கும் நம்ம பர்சனல் வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்ம மேஜராக வந்து நம்மளுடைய நேம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஆனால் இதில் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியுடைய நேம், நம்மளோட அட்ரஸ்ஸு, வெப்சைட், இமெயில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுன்றது முதல் அட்வான்டேஜ். இரண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்லாக், நம்மளோட ப்ராடக்ட் கேட்லாக்கை வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த கேட்லாக்கை அக்ராஸ் நம்மளுடைய கான்டாக்ட் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அது நிறைய இமேஜஸ், ப்ராடக்ட் டைட்டில், ப்ரைஸ், இது எல்லாமே நம்ம கஸ்டமரோட நம்ம யாருக்கு ஷேர் பண்ணுறோமோ அவங்க பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ரெண்டாவது ஒரு ஃபீச்சர். மூன்றாவது ஃபீச்சர் அதில் வந்து முக்கியமாக லேபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்மளுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்பில் அது கிடையாது. இந்த லேபிள் மூலமாக நம்ம பர்டிகுலர் குரூப்பு, பர்டிகுலர் கான்டாக்டை வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி குரூப் பண்ணி அதை லேபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு கஸ்டமர்ஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸோடையதெல்லாம் அதில் லேபிள் பண்ணி போட்டு போயிடலாம். இல்லைன்னா நம்மளுடைய அசோசியேஷன் குரூப்ஸ் அப்படின்னா அந்த குரூப்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி அந்த அசோசியேஷன் அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணி கொண்டு வைக்கலாம். வெண்டார்ஸ் இருக்காங்கன்னா வெண்டார்ஸ் லேபிள் பண்ணலாம். நம்மளுடைய ஓன் டீம்னா டீம் அப்படின்னு லேபிள் பண்ணலாம். அந்த மல்டிபிளாக லேபிள் கிரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் லேபிளில் குரூப்பவோ இண்டிவிஜுவலோ கொண்டு வந்து அதை குரூப் பண்ணி
நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மூன்று விஷயங்கள் தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் ஏற்கனவே ஷேர் போயிருந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் கூட சிங்க் பண்ணுறதுக்கு ஏபி மூலமாக கனெக்ட் பண்ணி பல்காக வந்து எஸ்எம்எஸ்க்கு பதிலாக இதை பயன்படுத்துறதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஒரு மூன்று அட்வான்டேஜும் நம்ம ஈஸியாக உடனே யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிஸ்டம் பற்றி ஒரு குவிக் சம்மரி நான் கொடுத்துட்றேன். ஸோ டீம் டிசி டீம் ஐஎன்ஆர் சாரும் நம்மளுக்கு குமரன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. லைக் வந்து எப்படி நம்ம டீமோட வந்து டாஸ்க்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, அது எப்படி ஃபாலோ அப் பண்ணுறது, மெம்பர்ஸ்களோட டீம் டாஸ்க் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது, இதுக்கு வந்து நிறையா ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது, ஆசனா இருக்குது, ஃப்ரீ தி கேம்ப் இருக்குது, டீம் வீ இருக்குது, அப்படி டீம் வீக் அப்படின்ற டூல்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கொலாபரேஷன் டூல்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கொலாபரேஷன் டூல்ஸில் வந்துட்டு கூகுள் மீட் பார்த்தோம், ஜூம் பார்த்தோம், ஜூஹோ பார்த்தோம், ஸோ ஸ்கை பார்த்தோம். இதெல்லாமே வந்து நம்மளோட யூஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன் பர்சனுக்காகவோ இல்லை ஒரு கொலாபரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலான்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் டூல்ஸ் பார்த்துருந்தோம், அதில் தான் இந்த ஜூம் அண்ட் ஜூஹோ பார்த்தோம். தென் பிஸ்னஸ் டூல்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும், நம்ம வெப்சைட்டில் யார் யார் எவ்வளோ பார்த்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். மெயில் ஷிப் எப்படி வந்து ஒரு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எப்படி மெயில் பல்க் அனுப்புறது, பிசிசி புடமை அனுப்பிச்சு எப்படி ப்ராப்பராக டெலிவரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் பஃபர்ன்ற ஒரு டூல் பற்றி பார்த்தோம், சோஷியல் மீடியா பற்றி எப்படி ஆர்கனைஸ்டாக போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. தென் வந்து டிஜிட்டல் அசட்ஸ்ன்ற கேட்டகரியில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நம்மளுக்கு எப்படி உதவியாக இருக்கும், கூகுள் மை பிஸ்னஸ்ன்ற பேஜ் நம்மளுக்கு எப்படி உதவியாக இருக்கும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்றது எதுக்கு, அது எப்படி நம்ம கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எப்படி உதவியாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அது ஏன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்ம வெப்சைட்டில் நம்ம மொபைல் ஆப்பில் ஏன் அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ற பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் சாட்பாட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சாட்பாட்ஸ் வந்து எப்படி ஒரு எஃப்ஏக்யூ தாண்டி வந்து எப்படி யூஸ் கேஸ் பேஸ்டாக கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்றாப்பில் நம்ம அதை வந்து நம்மளுக்கான தேவையான டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும். அவங்க சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம டீமோட உட்காந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம டீமுக்கு ஏற்றாப்பில் அவங்க கூட பேசி நம்ம சரி பண்ணால் நம்மளுக்கான சரியான டூலை எடுத்துக்க முடியும். நிறையா ஃப்ரீ ட்ரையல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ மெம்பர்ஸோட கொஸ்டின்ஸுமே ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது. ஸோ அனைவருக்கும் நன்றி இந்த விஷயத்தில். ஸோ குமரன் சார் அண்ட் ஐயனார் சார்க்கும் இவ்வளோ நன்றி தெரிவிச்சுக்கோங்க. சார் முத்து சார், சார் வணக்கம். சார் வணக்கம். ராஜ்குமார் சார், குமரன் சார், ஐயனார் சார், எஸ்பெஷலி மிஸ்டர் தேவா, எல்லாருக்கும் நன்றி. எஸ்பெஷலி வந்து நம்ம சிஆர்வி சார் அவங்களுக்கும் .com இன்ஃபோவுக்கும் இதை ரொம்ப மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணீங்க. இது என்ன சொல்லலன்னா கம்ப்ளீட் ஒரு டிஜிட்டல் நாலேஜ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பொதுவாக உள்ள கம்பெனிஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்னென்ன கோணத்திலலாம் தேவைப்படுமோ அது எல்லா கோணத்தையும் ஒரே இதில் ஒரு 360 degree அப்படின்னு சொல்லலாம் எல்லா டூலுமே நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. செலக்டிவாக எஃபெக்டிவான டூல்ஸையும் அதிலிருந்து பிக் பண்ணி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக டிஜிட்டல் சார்பாகவும் டிஜிட்டல் ஜிசி மெம்பர்ஸ் சார்பாகவும் கேமரா பார்ட்னர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்குமே நன்றி. ராஜ்குமார் சார் மிக எக்ஸலண்டாக அதை தொகுத்து வந்தீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக உங்களுக்கு நன்றி. வந்திருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே போலில் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கேன், போலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுடைய வியூவை வந்து இதில் கொடுக்கணும். அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி டிஜிட்டாலுடைய செஷன்ஸ் நடக்கும். ஸோ எல்லாரும் தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டிஜிட்டாலுடைய டெலிகிராம் சேனல் சாரி டெலிகிராம் குரூப் இருக்குது, ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கேன். அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மீட்டிங் பற்றியான நோட்டிஃபிகேஷன் டிஜிட்டாலுடைய டெலிகிராமில் கொடுக்கப்படும். ஸோ இதில் ஏற்கனவே கலந்துருக்க மெம்பர்களுக்கும் உங்களுடைய டிஜிட்டாலுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கேன். டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஃபேஸ்புக் பேஜ் இங்கே நடந்த மீட்டிங்கினுடைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்டிருக்கு. வந்திருந்த அனைத்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் டிஜிட்டல் சார்பாகவும் .com இன்ஃபோவே சார்பாகவும் சேம்பர் சார்பாகவும் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு எஸ் இபிசி மெம்பர்ஸ், எஸ் மெம்பர்ஸ், நேட்டிவ் டேட் மெம்பர்ஸ், சேம்பர் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.